கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வாழ்த்துகிறோம். விசேஷமாய் COVID-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். விசேஷமாய் இந்த வேளையிலும் நம்முடைய இந்த பகுதியின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபித்து துவங்குவோம். ஹலெலூயா, ஹலெலூயா, ஸ்தோத்திரம்பா தேவமே, ஸ்தோத்திரம், 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 ஹலெலூயா, ஹலெலூயா, சர்வ வல்லவருக்கு ஸ்தோத்திரம், 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 ஹலெலூயா, ஹலெலூயா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம், ராஜாவே, ஸ்தோத்திரம், மகிமை நிறைந்த தேவமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹலெலூயா, ஹலெலூயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ராஜாவே. அப்பா உமை உயர்த்துகிறோம், நீர் கிருபை நிறைந்தவர், சர்வ வல்லவர், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஆயிரம் பதினாயிரங்களில் சிறந்தவர், வெண்மையின் சிவப்புமானவர். ஆமேன், ஹலெலூயா. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொன்ன அன்பு தேவமே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. எல்லா திங்குக்கும் எங்களை தப்புவிக்கிறவர், சத்துருவின் கிரியைகளுக்கு எங்களை தேவனை விலக்கி பாதுகாத்துக் கொள்கிறவர், எங்கள் நல்ல எஜமானன், நாங்களும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஹலெலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்த தேவன், விசேஷமா இந்த நாட்களிலும் அப்பா தேவனே, ஸ்தோத்திரமுடைய வசனங்களை கேட்கவும் தியானிக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற இந்த நல்ல தயவை நினைத்து நன்றியோடு நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா தேவமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த நாளில் நடைபெறுகிற பாடல் மற்றும் ஆராதனையை தேவன் பொறுப்பேற்று நடத்துவீராக, மிகுந்த பிரயோஜனமானதாகவும் ஆசீர்வாதமானதாகவும் மாற்றி கொடுப்பீராக கத்தாவே. ஸ்தோத்திரம், அதே போல போதனை மற்றும் ஜப பகுதியை ஆசீர்வதிப்பீராக எங்கள் தேவன் அப்பா. ஸ்தோத்திரம், எங்கள் தலைமை போதகரவர்களை நன்றாய் பயன்படுத்தி எங்களோடு கூட பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. துவக்கம் முதல் இறுதி வெல்லும்படி பிரசன்னம் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம் தேவமே. ஸ்தோத்திரம், எங்களோடு இணைந்து இதிலே பங்கு பெறுகிற, தேவனே ஜெபிக்கிற, பாடுகிற, ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் எங்கள் பரலோகத்தின் தேவனே, ஸ்தோத்திரம், விசேஷித்த கிருபை கொண்டு நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு கரத்தில் எல்லாரையும் தாழ்த்து தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹலெலூயா, ஹலெலூயா. நாமும் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 572 பாடல், உன்னத தேவனுக்கே மகிமை உலகில் சமாதானமயமே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உன்னத தேவனுக்கே மகிமை உலகில் சமாதானமமே, உன்னத தேவனுக்கே மகிமை உலகில் சமாதானமமே. காரிருள் நீங்கிட காசினி மிதிலே கதிரொளியாய் ஜெனித்தார், காரிருள் நீங்கிட காசினி மிதிலே கதிரொளியாய் ஜெனித்தார். அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. மானிடர் மேலிவர் கண்பிதுவோ மனுகோலமாய் மனுவேலனா, மானிடர் மேலிவர் கண்பிதுவோ மனுகோலமாய் மனுவேலனா. மாட்சிமையாவையும் துறந்தேயு உலகில் மானொழியாய் ஜெனித்தார், மாட்சிமையாவையும் துறந்தேயு உலகில் மானொழியாய் ஜெனித்தார். அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, 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 துதி அவர்க்கே. அல்லேலூயா, துதி அவர்க்கே. வாழ்த்துவோம் பாலகன் இயேசுபரன் வல்ல தேவனின் ஏகசுதன், வாழ்த்துவோம் பாலகன் இயேசுபரன் வல்ல தேவனின் ஏகசுதன்,
வாஞ்சி தாரே எம்மில் வாசம் செய்திடவே வானொலியாய் ஜெனிதார் வாஞ்சி தாரே எம்மில் வாசம் செய்திடவே வானொலியாய் ஜெனிதார் அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா துதி அவர்க்கே தாவீதின் வேரிவராய் அவனில் ஜெயராஜ்யம் ஸ்தாபிக்கவே தாவீதின் வேரிவராய் அவனில் ஜெயராஜ்யம் ஸ்தாபிக்கவே தாசனின் ரூபமாய் தாரணி மிதிலே தானுதி தாருளியாய் தாசனின் ரூபமாய் தாரணி மிதிலே தானுதி தாருளியாய் அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா துதி அவர்க்கே அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா 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 துதி அவர்க்கே அல்லேலூயா துதி அவர்க்கே Hallelujah, 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 hallelujah. பரலோக பிதாவே ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அன்பானவர்களே இந்த வேளையிலே நாம் எல்லாரும் இணைந்து தேவனுடைய பரிசுத்த நாமத்தை நாம் பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்வோமா ஹாலலூயா வல்லவரே ஸ்தோத்திரமப்பா ஹாலலூயா அன்பின் ஆண்டவராகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தூயாவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே நல்லவரே ஸ்தோத்திரமப்பா ஹாலலூயா ஹாலலூயா அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரமப்பா ஹாலலூயா ரதலர சகரதலரப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே வல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் அப்பா இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை மீட்டு வந்தவரே எங்களை மீட்க வந்தவரே எங்களை மீட்டு கொண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ஹாலலூயா எங்கோ வாழ்ந்திருந்த எங்களை எப்படியோ வாழ்ந்திருந்ததான எங்களை பரலோக தேவன் திட்டமிட்டு ஹாலலூய பரிசுத்த குமாரனாகிய இயேசுவை எங்களுக்காய் அனுப்பி எங்களை வாழ வைத்த தெய்வமே ஸ்தோத்திரமையாரதலரமதிமனமலரமோரிகளரமதிமனமலரமோரமதிமனமலரமோலூயா எங்கள் அதிசயமானவரே ஒவ்வொரு ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஆண்மின் ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து சேர்ந்து சொல்லுவோமா எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அழைந்தே என்னே சர்த்தேடி வந்தே எங்கோ நான் வாழ்ந்தே
அறியாமல் அழைந்தே என்னே செத்தேடி வந்தே நெஞ்சாரணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலலாய் மாறிவிட்டே என்னை நெஞ்சாரணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலலாய் மாறிவிட்டே நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவி தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயவாய் நினைவு கூர்ந்தீரங்களை நினைத்தவரே தாழ்மையில் இருந்தேன் தள்ளாடி நடந்தேன் தயமாய் நினைவு கூர்ந்தீ கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீ என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிறீர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி உமக்கு நன்றி அப்பா நன்றி உமக்கு நன்றி ஹல்லேலூயா அன்பு தகப்பனே அப்பா எங்கள் உள்ளங்கள் அப்பா உம்மை மகிமைப்படுத்துகிறதப்பா உமக்குள்ளாய் எங்கள் வாஞ்சியுள்ளதாய் எங்கள் உள்ளங்கள் வாஞ்சியுள்ளதாய் அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் பரலோக பிதாவே நல்ல ஆண்டவரே அப்பா மகிழ்ச்சியான நேரத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அளவில்லாமல் எங்களை நேசிக்கிறப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய அநாதை திட்டங்களை நாங்கள் ஒரு விசை கூட இந்த நாளிலும் எண்ணி பார்க்கிறோம் ஆண்டவரே அவைகளெல்லாம் நாங்கள் அதிசயமானவைகள் ஆச்சரியமானவைகள் அப்பா நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம் கத்தாவே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளின் இந்த போதனை ஜெபம் நிகழ்ச்சியை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக பாடல் பாடவும் உம்மை ஆராதிக்கவும் எங்கள் ஆண்டவராகிய தேவன் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே தொடர்ந்து கத்தாவே நாங்கள் உங்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து கற்றுக்கொள்ளுகிற வாஞ்சையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம்மால் கூடுமாண்டவரே உம்மை போல எங்களை உருவாக்கிடுங்கப்பா அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்கள் கரத்திலே தந்து விடுகிறோம் ஆண்டவரே இந்த ஒவ்வொரு நாளும் இந்த போதனையின் மூலமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே அதை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தருவீராகப்பா எங்கள் வாழ்க்கை இன்னும் சிறப்பாகட்டும் ஆண்டவரே அதற்காய் பயன்படுத்துகிற எங்கள் தலைமை போதுகிறதுக்காக ஸ்தோத்திரம் தேவன் தொடர்ந்து பலப்படுத்தி பயன்படுத்துவீராக உங்கள் கிருபை விளங்க பண்ணுவீராக
எங்கள் அனைவரையும் இப்பொழுது உங்கள் கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே, ருவாக்கிவிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தொடர்ந்து கற்றுக்கொள்வது மிகுந்த ஆசீர்வாதம். இந்த ஆண்டவர் இயேசு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். அவரை குறித்து அறிய அறிய நமது வாழ்வு ஆசீர்வதிக்கப்படுகிறது. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து தாவீதின் வேர் என்று நாம் தியானிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து தாவீதின் வேர். வெளிப்படுத்தின விசேஷம் 22:16. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து தம்மை பற்றி தாமே சொல்லும் பொழுது, நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேரும் ஆனவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றார். இங்கே பிதாவானுடைய கையில் இருக்கிற முத்திரிக்கப்பட்ட புஸ்தகத்தை வாங்க இயேசு ஒருவரே தகுதி உள்ளவர் என்பதை அந்த மூப்பர்களில் ஒருவர் அறிவிக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு தாவீதின் வேர் ஆனவர். எனவே இந்த 2 இயேசு கிறிஸ்து தாவீதின் வேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ரூட் ஆஃப் டேவிட். பொதுவாக இந்த வசனத்தை மேலோட்டமாக நாம் வாசிக்கும் போது 2 கருத்திலே இதை எடுத்துக்கொள்வது உண்டு. ஒன்று, ஃப்ரம் த ரூட் ஆஃப் டேவிட் என்கிற ஒரு கோணத்திலே பொதுவாக சொல்லப்படுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். தாவீதனுடைய வேரிலிருந்து வந்த தொடர் சந்ததி என்கிற ஒரு அர்த்தம். ஆனால் இன்னும் ஒரு அர்த்தம் இதுக்கு இருக்கிறது. தெளிவா அந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது, ரூட் ஆஃப் டேவிட் என்றால் தாவீதினுடைய வேர். தாவீது எந்த வேரிலிருந்து வந்திருக்கிறார்? அவருடைய வேர். அவருடைய பின் சந்ததி என்று சொல்லும் பொழுது அவருடைய கனிகள், அவருடைய கிளைகள், அப்படி சொல்வது ஏற்புடையதாக இருக்கும். அவருடைய முன் சந்ததி என்று சொல்லுவதை அவருடைய வேர் என்று சொல்லுவது ஏற்புடையதாக இருக்கும். அப்ப அந்த கண்ணோட்டத்தில் இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டும். தாவீதனுடைய வேர். வேர்னா ஒரு மரத்துக்கு தான் வேர் இருக்கும். அந்த மரம் வந்து அதனுடைய வேர் என்பது அதனுடைய முன் சந்ததியை காட்டுகிறது. அதனுடைய பேஸ், அதனுடைய பேக்ரவுண்ட், அதனுடைய கிளைகளும் கனிகளும் அதனுடைய பிரயோஜனத்தையும் இனி உள்ள அதனுடைய ப்ரொடியூஸை காட்டுகிறது. அதிலிருந்து உற்பத்தி ஆகிறது. ஸோ அதுதான் பின்சந்ததியை காட்டக்கூடியதாக இருக்கும்.
அப்ப இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது இங்கே தாவீதினுடைய வேர்னு சொல்லும்போது ரூட் ஆஃப் டேவிட், தாவீதினுடைய வேர் எங்கிருந்து வருகிறது அந்த கண்ணோட்டத்திலே பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11:16-18 உள்ள அந்த 3 வசனங்களிலே இந்த வேரை பற்றி சொல்லி இருக்கிற சில காரியங்கள். 16 வசனத்தின் பிற்பகுதியை பாருங்கள். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். ஒரு வேர்லிருந்து தான் அந்த கிளை வருகிறது. ஆகவே வேர் எத்தன்மையுடையதா இருக்கிறதோ கிளையும் அத்தன்மையுடையதாகவே இருக்கும். வேரானது பரிசுத்தமாய் இருந்தால் கிளையும் பரிசுத்தமாய் இருக்கும். அடுத்ததாக 17 வசனத்தின் பின்பகுதி, அந்த ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால், நீ அந்த ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்ட ஒரு கிளை, அந்த கிளையாகிய நீ அந்த வேருக்கும் அந்த சாரத்துக்கும் பங்காளியாய் மாறுகிறாய். ஆகவே இது வந்து ஒரு அடாப்ஷன் முறையிலே என்று எடுத்துக்கொள்வோம். ஒட்டப்படுகிறது, அதிலேருந்து உருவாகி வளர்ந்ததல்ல, ஒட்டப்பட்டது. ஒட்டப்பட்ட உனக்கு அந்த நல்ல ஒலிவ மரத்தினுடைய வேர் சத்து உனக்கு சொந்தமாகிறது, நீ அதற்கு பங்காளியாய் இருக்கிறாய் என்று சொல்லியிருக்க. 18 வசனத்தினுடைய கடைசி பகுதி, நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். வேர் சுமக்கிறது. அப்ப பாருங்கள், வேர் பரிசுத்தமாயிருந்தா கிளையும் பரிசுத்தமா இருக்கும். அந்த வேரிலிருந்து தான் அந்த பரிசுத்தம் கிளைக்கு வருகிறது, அந்த வேரிலிருந்து தான் அந்த சத்து கிளைக்கு வருகிறது, அந்த வேர் தான் இந்த கிளையை சுமக்கிறது. எனவே இந்த காரியங்களில் அந்த அர்த்தம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது. தாவீதினுடைய வேர் அப்படின்னு சொல்லும்போது தாவீதினுடைய முன்னணி என்ன, தாவீதினுடைய முன் சரித்திரம் என்ன, அவர் எங்கிருந்து வந்தார், அந்த அர்த்தத்திலே நாம் இதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் மத்தேயு சுவிசேஷம் 22:43-45 அந்த 3 வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு அவர் இயேசு, அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். ஒருமுறை ஆண்டவர் எதிர்த்தரப்பினரிடத்தில் பேசும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னார். இந்த வார்த்தையை சொன்ன பிறகு அவர்கள் கேள்வி கேட்கிறதை விட்டு ஓய்ந்தார்கள் என்று பைபிளில் படிக்கிறோம். சங்கீதம் 110:1 5 வசனத்திலும் தாவீது இதை சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இயேசு எடுத்து மேற்கோள் காட்டுகிறார். தாவீது சங்கீதம் 110 சொல்லப்பட்டதிலே மேசியாவை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறாரே, அப்ப அவர் அவருடைய குமாரனாய் இருப்பது எப்படி என்ற ஒரு கேள்வியாக இயேசு கேட்டார். 110:1 கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். அப்போ கர்த்தர் என்று இந்த வசனம் சொல்றது பிதாவாகிய தேவன், என் ஆண்டவர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து. தாவீ சொல்லுகிறார், கர்த்தர் பிதாவாகிய தேவன் என் ஆண்டவரை நோக்கி, என் இயேசு கிறிஸ்துவை, என் மேசியாவை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். அப்ப இங்கே தாவீது இயேசு கிறிஸ்துவை
ஆண்டவர் என்று சொல்லுகிறார், என் ஆண்டவர் என்று சொல்லுகிறார். இந்த ஐந்தாவது வசனத்திலும் உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார் சொல்லியிருக்கு. அப்ப வலது பாரிசத்தில் இருக்கிற என் ஆண்டவர், ஆண்டவர். அப்ப இயேசு கேட்கிறாரு, நீங்க வந்து தாவீதின் குமாரனேன்னு சொன்ன உடனே ரொம்ப கஷ்டப்படுறீங்களே, நான் எழுத்தின்படி தாவீதின் குமாரன், மனுஷகுமாரனாகிய நான் தாவீதின் குமாரனாய் உலகத்தில் பிறந்தேன், ஆனால் அதே தாவீது என்னை என் ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறார். அந்த தாவீதுக்கு முன்னமே நான் இருக்கிறேன், அந்த தாவீதுக்கும் நான் ஆண்டவராய் இருக்கிறேன். மாம்சத்தில் பிறந்த நான் தாவீதின் வம்சத்தில் பிறந்ததனால தாவீதின் குமாரன் என்று அறியப்படுகிறேன், ஆனால் உண்மையில் நான் தாவீதின் ஆண்டவர். இப்போ இந்த அர்த்தத்திலே நீங்கள் கவனியுங்கள். நான் முதலாவது வாசித்த வசனம், சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன், நான் தாவீதின் வேரும் சந்ததியும். ரெண்டும் சொல்றார், நான் தாவீதின் வேர், அதாவது நான் தாவீதின் ஆண்டவர், தாவீது என்னிடம் தான் எழும்பி வந்திருக்கிறான், நான் தான் அவனை ஜெனிப்பித்த கண்மலை, தாவீதும் சரி நீங்கள் எல்லாரும் சரி என்னிடத்திலிருந்து புறப்பட்டீர்கள், நான் தான் வேர், தாவீதுக்கு நான் வேறாய் இருக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்ற, தாவீதுக்கு நான் சந்ததியாகவும் இருக்கிறேன். சந்ததினா பிற்பாடு வருகிறது. இந்த மனுக்குலத்தில் நான் வந்தது தாவீதுக்கு பிறகு, தாவீதனுடைய வம்சத்திலே தாவீதனுடைய சந்ததியாக வந்தேன். அப்ப மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியாக இருக்கிறார், தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து தாவீதின் வேராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ இங்க நம்ம நல்ல தெளிவை பெற்றுக்கொள்ள முடிகிறது, வேர் சந்ததி, நான் தாவீதின் வேரும் தாவீதின் சந்ததியுமாய் இருக்கிறேன். அப்ப நான் தான் தாவீதுக்கு வேர், தாவீதுக்கு சோல்ஸே நான் தான், நான் தான் அவனை உண்டாக்கினேன், அவனே என்னை என் ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறான். அதே வேளையிலே உலகத்தில் மனுஷகுமாரனாய் வந்து பிறக்கும் பொழுது நான் தாவீதின் சந்ததியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். இப்போ இந்த அடிப்படையிலே வேர் எந்த தன்மை உள்ளதா இருக்குமோ, கிளை சந்ததி அந்த தன்மை உள்ளதா தான் இருக்கும். நம் படித்தோம், வேர் பரிசுத்தமா இருந்தா கிளையும் பரிசுத்தமா இருக்கும். இந்த அடிப்படையிலே தாவீதின் வேர் என்று சொல்லும் பொழுது தாவீதின் ஆண்டவராகிய தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சில அழகான தன்மைகள், குறிப்பாக நான் மூன்று காரியங்களை மட்டும் சொல்றேன். அந்த தன்மைகள் அந்த ரூட்ல இருந்தது, அது கரெக்டா தாவீது ஆகிய கிளைக்கு வந்துச்சு. ஆண்டவருக்குள் இருந்த அநேக நல்ல சுபாவங்கள் தாவீதில் வெளிப்பட்டது. அதில் மூன்றத்தை மாத்திரம் நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆண்டவர் என்ற நிலையில், தாவீதின் வேர் என்ற நிலையில், தேவனுக்குள் தேவகுமாரனுக்குள் இருந்த நல்ல சுபாவங்கள் அப்படியே தாவீதில் வெளிப்பட்டது. அடுத்து அந்த தாவீதில் வெளிப்பட்ட அதே நல்ல சுபாவங்கள் தாவீதின் குமாரனாய் உலகத்தில் வந்த இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து தாவீதனுடைய வேறாய் இருக்கிறதுனால ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அழகான மூன்று காரியங்கள் அவைகள் தாவீதிலே வெளிப்பட்டது. அது காரணம் அந்த வேர், தேவனாய் தேவகுமாரனாகிய அந்த வேர் தான் தாவீதை இப்படி மூன்று அழகிய சுபாவங்கள் உள்ளவனாய் மாற்றினது. அடுத்தது இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே தாவீதின் சந்ததியில் வந்து பிறந்திருக்கும் பொழுது, வாழும் பொழுது அவரிடத்தில் அது வெளிப்பட்டது. சோ அந்த மூன்று காரியங்கள் நம்முடைய பிரயோஜனத்துக்காக நாம் தியானிக்கலாம். முதலாவது அன்பு கூறுதல், அன்பு கூறுதல். எபேசியர் 3:17 சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி
நிலைபெற்றவர்களாகி அன்பிலே வேரூன்றுங்கள். அதான் முதல் பாயிண்ட். அப்போ இந்த அன்பு கூறுதல் விஷயத்திலே தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் தேவனிடத்தில் எப்பொழுதும் அன்பாகவே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் மனிதர்களிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். யோவான் 3:16 தேவன் மனுக்குலத்தில் அன்பு கூர்ந்து தம் குமாரனையே மனுக்குலத்துக்கு ஈந்தளித்தார். 1 யோவான் 3:16 இயேசு கிறிஸ்து நம்மில் அன்பு கூர்ந்ததினால் தம் ஜீவனையே நமக்கு தந்தார். ரொம்ப அழகான செட்டிங்ஸ். யோவான் 3:16 3:16 என்ன சொல்லுகிறது? தேவன் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்ததனால தன் குமாரனையே உலகத்துக்கு தந்தார். 1 யோவான் 3:16 என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து உலகத்தில் அன்பு கூர்ந்ததனால தன் ஜீவனையே நமக்காக தந்தார். அப்போ முழுக்க முழுக்க இந்த வேர் அன்பு நிறைந்ததாகவே இருக்கிறது. அந்த வேரிலிருந்து தோன்றி வந்த தாவீது, புறப்பட்டு வந்த தாவீது, நான் தாவீதின் வேர், என்னிலிருந்து அவன் புறப்பட்டான் அப்படி சொல்லும் போது அந்த தேவனுக்குள் இருந்த அந்த அன்பு கூறுதல் தாவீதுக்குள் வந்தது. தாவீதுக்குள் வந்தது. அதை 3 பிரிவாக சொல்லுகிறேன். 1, ஜீவனை கொடுக்கும் அன்பு. இந்த அன்பு கூறுதல் எப்படி தாவீது வாழ்க்கையில் வெளிப்பட்டுச்சுன்னு பார்த்தா, முதல்ல ஜீவனை கொடுக்கும் அன்பாக தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் அப்படி ஆட்டை பிடித்து கொள்ள வந்தன. அப்பொழுது அவன் தன் ஜீவனை வெறுத்து, ஜீவனை வைத்து, என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல, இந்த ஆட்டை நான் காப்பாற்றணும் அப்படி சொல்லி அவன் போய் அந்த ஆட்டை காப்பாற்றினான். அப்போ அவன் ஜீவனை கொடுக்கிற ஒரு அன்புடையவனாய் திகழ்ந்தான். அதே போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாய் இந்த உலகத்தில் வந்த பொழுது அவரும் எல்லா மனிதர்களுடைய ரட்சிப்புக்காக மனிதரிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ஜீவனை சிலுவையிலே ஊற்றினார். அல்லேலூயா. இயேசுவாகிய தேவகுமாரனுக்குள் இருந்த அன்பு அந்த வேரிலிருந்து புறப்பட்ட தாவீதில் வெளிப்பட்டது. அந்த தாவீதின் சந்ததியாக வந்த இயேசு கிறிஸ்துவிலும் வெளிப்பட்டது. ஆகவே அந்த வேரோடு சேர்ந்த அந்த கிளைகள், அது அதிலிருந்து வளர்ந்ததானாலும் சரி ஒட்டப்பட்டதானாலும் சரி, அந்த வேருடைய தன்மை எடுத்துக்கொள்ளுகிறது. அதே போல இந்த அன்பானவர்களே, நாமும் இயேசு கிறிஸ்துவாகிய வேரிலிருந்து புறப்பட்ட கிறிஸ்துவின் சந்ததி. எழுத்தின்படி புறஜாதியாராய் இருந்திருக்கலாம், ஆனால் இன்று நாம் பரலோகத்தை பொறுத்த மட்டிலே தேவனுடைய பிள்ளைகள். நாம் கிறிஸ்துவின் இரத்தத்திலிருந்து உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே அந்த இரத்த சம்பந்தமான உறவு, கிறிஸ்துவின் இரத்தத்தால் பிறப்பிக்கப்பட்டவர்கள், ஆவியில் மறுபடி பிறந்தவர்கள். எனவே நமக்காக ஜீவனை கொடுத்த இரட்சகர் நம்முடைய வேராக இருக்கிறார். அந்த வேர் அன்பு கூறுகிற வேர், ஜீவனை கொடுத்து அன்பு கூறுகின்ற ஒரு வேர். அந்த தன்மை இன்று நம்மிடத்தில் எவ்வளவு தூரம் வந்திருக்கிற, அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிற நாம் எந்த அளவுக்கு ஒரு தியாகத்தை வெளிப்படுத்துகிறது? நான் என் பிள்ளையிடத்தில் அன்பு கூறுகிறேன், அப்போ உடனே அந்த பிள்ளைக்காக அந்த தகப்பன் எவ்வளவு தியாகம் பண்ணுகிறார், அந்த தாய் எவ்வளவு தியாகம் பண்ணுகிறார், தன் ஜீவனை கொடுத்து அந்த பிள்ளையை நேசித்து வளர்த்துகிறார்கள். தன்னுடைய பிரயாசம், தன்னுடைய ஆகாரம், தன்னுடையவைகளை தியாகம் பண்ணி பிள்ளை அனுபவிக்கட்டும் என்று கொடுக்கிறோம். அதுதான் அந்த ஜீவனை ஊற்றி செய்கிறது.
சில இடத்துல எழுத்தின்படியே ஜீவனை என் ஜீவன் போனாலும் பரவாயில்ல இந்த நபரை காப்பாற்றுங்க என்று சொல்லி பலர் செய்கிறார். என்னுடைய கிட்னி அவருக்கு கொடுக்கிறேன், என்னுடைய ரத்தத்தை அவருக்கு கொடுக்கிறேன், இரத்த தானம், உடல் உறுப்புகள் தானம் செய்கிறார்கள். இப்ப இதெல்லாம் இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல வரக்கூடியதுதான். ஜீவனையும் கொடுக்கிற அன்பு, ஜீவனையும் கொடுக்கிற அன்பு. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறோம், அவர்களுக்காக ஜீவனையும் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது, அன்பு கூறுகிறேன் என்பது உதட்டளவில் மட்டும் நிற்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பு என்பது உள்ளத்திலே இருந்து வர வேண்டும், உள்ளத்தை நிரப்ப வேண்டும், உள்ளத்தில் இருந்து எழும்பி வெளியே வர வேண்டும். அந்த அன்பு கொடுக்கும், அந்த அன்பு இழக்கும், பிறருக்காக இழக்கும், பிறருக்காக கொடுக்கும், பிறருக்காக எந்த கஷ்டமும் சகிக்கும், பிறருடைய நன்மைகளுக்காக தான் பாடுபடும், பிறருடைய வளர்ச்சிக்காக தன்னை தியாகம் பண்ணும். இதுதான் அந்த கிறிஸ்துவின் அன்பு. எனவே தாவீதின் வேராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிற அன்புடையவராய் இருந்தாரே, அந்த அன்பு நம்மில் எத்தனை தூரம் அல்லது எந்த அளவுக்கு இன்றைக்கு கிரியை செய்கிறது என்பதை ஒவ்வொருவரும் தயவாய் சிந்திப்பீர்களாக. கொடுத்த அன்பு கூறுவோம், சகித்த அன்பு கூறுவோம், அவர்களுக்காக நம்மை தியாகம் பண்ணி அன்பு கூறுவோம். சொந்த பிள்ளைகளுக்காக மட்டுமல்ல, எல்லா மக்களுக்காகவும் நம்மால் இயன்ற தியாகத்தை செய்ய முன் வருவோம். அதுதான் இந்த இயேசுவின் வேரிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற பாக்கியம். அப்ப இரண்டாவது இந்த அன்பு கூறுதல் விஷயத்திலே மன்னிக்கும் அன்பு, மன்னிக்கும் அன்பு. தாவீது சீமேயி என்பவன் தன்னை தூஷித்து கல்லையும் மண்ணையும் வாரி தன்மேல் எரிந்ததை அவனுக்கு மன்னித்தான். தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோமினுடைய முன்பாக நிற்க முடியாமல் தாவீது நாட்டை விட்டு ஓடுகையிலே தருணம் பார்த்து வந்து இந்த சீமையை அவனை தூஷித்து அவன் மேல் கல்லையும் மண்ணையும் வாரி எறிந்தான். ஆனால் தாவீது வெற்றியோடு திரும்ப வந்தான். அப்சலோம் செத்து போனான், சீமை இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். திரும்ப தாவீது வருவான் நினைச்சிருந்தா அவனை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்க மாட்டான். ஆனா சீமையுடைய எண்ணம் அது ஏமாற்றமாய் முடிந்தது. தாவீது வந்து விட்டான், இப்ப தாவீது காலில் வந்து விழுகிறான். தாவீது அவனை மன்னித்தான். அதுதான் அந்த அன்பு கூறுதல். அவன் மேல் ஒரு பரிவு அவனுக்கு வந்தது. அன்னைக்கு அவன் என்னை இந்த மாதிரி நான் வேதனைப்பட்ட வேளையில நானே என் மகனுக்கு முன்னால நிக்க முடியாம வெக்கம் ஒரு பக்கம், தோல்வி ஒரு பக்கம், அப்படி நான் போகும்பொழுது இவன் வந்து மண்ணையும் கல்லையும் வாரி என் மேல எரிஞ்சானே, மோசமான வார்த்தைகள் பேசினானே, இப்ப நான் ஜெயித்து வந்திருக்கிறேன், இவனை கொண்டு போடணும் அப்படி நினைக்கல. சரி, தவற உணர்கிறான், ஏதோ செஞ்சிட்டான், போட்டோம் என்று அவனுக்கு மன்னிப்பு கொடுத்தான். இது அவனுடைய உள்ளத்தில் இந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. இதே போல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது அவரை சிலுவையில் அறைகிறவர்கள், அறைய காரணமானவர்கள் எல்லாருக்காக பிதாவானிடத்திலே சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அல்லேலூயா. மன்னிக்கும் அன்பை இங்கே பார்க்கிறோம், மன்னிக்கும் அன்பு. இன்று தேவ பிள்ளையே, தாவீதின் வேராகிய தேவகுமாரன் அவர் மன்னிக்கிற அன்பு நிறைந்தவர். அதுதான் தாவீதிலே வெளிப்பட்டது, தாவீதின் சந்ததியாய் வெளிப்பட்ட மனுஷகுமாரனிடத்திலே வெளிப்பட்டது. அந்த மனுஷகுமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் சந்ததியாகிய நம்மிலே மன்னிக்கும் அன்பு எந்த அளவுக்கு இன்றைக்கு வெளிப்படுகிறது. கிறிஸ்தவத்தினுடைய ஒரு தோல்வியின் ஒரு முக்கிய காரியம், ஆவிக்குரியவர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கு இருக்கிற தோல்வியின் ஒரு முக்கிய காரணம், மன்னிக்கும் இருதயம் இல்லை. தேவ அன்பு எனக்குள் இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம், ஆனால் நாம் மன்னித்திருக்கிறோமா? மன்னிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? சீமையை மன்னித்த தாவீதை நினைத்து பாருங்கள்.
தன்னை சிலுவையில் அறைந்து தன்னை முகத்தில் துப்பி தாடி மயிரெல்லாம் பிடித்து இழுத்து தலையில முள்கிரீடம் வைத்து அடித்து எல்லா தீமையும் செய்த இந்த பயங்கரமான மக்களை அந்த இன்ஸ்டண்டா மன்னித்தார். சிலுவையில் தொங்கும் போதே மன்னித்தார். என்ன அழகான மன்னிப்பு! நாம செலவுல மன்னிப்போம், கொஞ்ச நாள் கழிச்சு அந்த காயங்கள் கொஞ்சம் ஆறுன பிறகு மன்னிப்போம். சிலர் அது கூட செய்யறதில்லை, காலாகாலம் அந்த காயத்தை திரும்ப திரும்ப பெருசாக்கி வச்சுக்கிடுவார்கள், மன்னிக்கவே மாட்டார்கள். சிலர் கொஞ்சம் அந்த வேதனைகள் அடங்கின பிறகு மன்னிப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த வேதனை பட்டு கொண்டிருக்கும் பொழுதே உண்மையாய் மன்னித்தார். அந்த மன்னிப்பு தான் நம்ம கிட்ட வெளிப்படும். ஆண்டவர் அதுக்கு எடுத்துக்கொண்ட விஷயம், இவள் அறியாமையினாலே இப்படி செய்யறான். என்னை மேசியா என்று அறிந்திருந்தால் ஒருத்தனை என்னை சிலுவையில் அறைய மாட்டானே. என்னை மேசியா என்று அறிந்திருந்தால் இந்த பிரதான ஆசாரியர்களும் வேதபாரர்களும் என்னை இப்படி ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய அறியாமை, அந்த இஸ்ரவேலினுடைய அந்த ரிலிஜியஸ் பீப்புள், அந்த மத தலைவர்களுடைய அறியாமை, அன்றைய ஆட்சியாளர்கள் ரோமர்கள் அவர்களுடைய அறியாமை, அவர் அறியாமை. இதே மாதிரி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அவளை அறியாமையினால செய்யறாங்க. இப்படி பேசுனா ஆண்டவருக்கு பிடிக்காது, இப்படி பேசுறவங்களுக்கு தண்டனை இருக்கு, எனக்கு விரோதமா இப்படி எல்லாம் கிரியை செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு அறியாம இப்படி தப்பு செய்தா கர்த்தர் நியாயம் கேட்பார், தண்டிப்பார், அது அவங்களுக்கு தெரியல. என்னை இப்படியாய் நெருக்கப்படுகிறார், கஷ்டப்படுத்துகிறார்கள். ஆனா அறியாமையினால, ஏன்னா நான் மனம் வேதனை படும் பொழுது தேவன் அதை தட்டி கேட்பார் என்கிற அறிவு அவங்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு வரட்டும். அவன் அறியாமையினால் என்னை துன்பப்படுத்துகிறான், அறியாமையினால் எனக்கு இப்படிப்பட்ட சதி திட்டத்தை போட்டு செயல்படுத்திட்டான். அவன் அறியாமையினாலே அவனுக்கு வரப்போகிற தண்டனை குறித்து அறிவு அவனுக்கு இல்லாதனால, தேவனை பற்றின அறிவு அவனுக்கு இல்லாதனால, தேவன் நியாயம் தீர்ப்பார் என்கிற அறிவு அவனுக்கு இல்லாமல் போனதுனால அவன் துணிந்து இந்த மாதிரி எல்லாம் பேசினான், செய்தான், நடந்து கொண்டான். அவனுக்கு நான் மன்னிக்கிறேன். இந்த மன்னிக்கிற அன்பு நம்மிடத்திலிருந்து வெளிப்பட வேண்டும். மூன்றாவது அன்பு கூறுதலிலே மூன்றாவது சகிக்கும் அன்பு. மன்னிப்பு, இந்த அன்புல ரொம்ப ஸ்பெஷல் விஷயங்கள் இதுதான். அன்பு வந்து ஒரு ஜீவனையும் கொடுக்கிற அன்பா இருக்கணும். அன்பு மன்னிக்கிற அன்பாக இருக்க வேண்டும். அன்பு சகிக்கிற அன்பாக இருக்கணும். தாவீது அவன் அப்சலோம் என்கிற தன்னுடைய மகனை மிகவும் சகித்தான். ஆரம்பத்தில் அம்னோன் என்கிற தாவீதினுடைய இன்னொரு மகனை இந்த அப்சலோம் கொன்று போட்டான், கொன்று விட்டு நாட்டை விட்டு ஓடிவிட்டான். அப்புறம் யோவாப் என்கிறவன் போய் ரெண்டு பக்கமா பேசி ராஜாவுக்கும் மகனுக்கும் இடையில பேசி ஒப்புரவாக்கினான். அப்பொழுது தாவீது அப்சலோமை மன்னித்தான், மன்னித்தவனை நாட்டுக்குள் ஏற்றுக்கொண்டான். இப்படி அப்சலோம் தன்னுடைய சொந்த சகோதரன், இந்த தாவீதினுடைய இன்னொரு மகன், தன் மகனையே கொன்ற தன்னுடைய மகனை தாவீது மன்னித்தார். அவருக்குள் அந்த தேவ அன்பு வெளிப்பட்டது. இந்த மன்னிப்பை பெற்ற அப்சலோம் திரும்பவும் என்ன பண்ணா? கொஞ்ச காலம் தாண்டி தகப்பன விரோதமாக எழும்பினான், எழும்பி ஆட்சியை பிடித்து விட்டான். இப்படி ஒரு பெரிய ரிபல்லியன், கிளர்ச்சி அவன் செய்து தாவீதை சிங்காசனத்தை விட்டு இறக்கிவிட்டான். ரொம்ப வெட்கமும் துக்கமும் தோல்வியுமாய் அவர் போனார். ஆனா அங்க போயிருந்து கொண்டு இந்த யுத்தம் ஒன்று நடக்கிறது. யோவாபின் தலைமையிலே அப்சலோம் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறான், அவனை மாற்ற வேண்டும், பழையபடி தாவீது ராஜாவை சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும். அந்த யுத்தம் செய்ய போகும்பொழுது தாவீது சொல்லுவார், பிள்ளையாண்டானை மெதுவாய் நடத்துங்கள். பாருங்கள், அப்சலோம் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணியிருக்கிறான் தகப்பனுக்கு. அந்த தகப்பன் அதனால இதுவரை அடையாத வெக்கத்தையும் தோல்வியும் அடைந்து கொண்டு
தலையில இந்த பெரிய பராக்கிரமசாலியான தாவீது ராஜா தலையில துண்ட போட்டுட்டு அழுது கொண்டே போனான். இந்த நிலைமைக்கு ஆக்கினவனே சொல்லுகிறான், அவனை மெதுவாய் நடத்துங்க. அவனை உங்க கோபத்தெல்லாம் அவன் காட்டிடாதீங்கப்பா. அவனை போய் ஏதாவது டார்ச்சர் பண்ணிடாதீங்கப்பா, கொன்னு போடாதீங்கப்பா. அவங்க உங்க கையில கிடைச்சான அவனை கொஞ்சம் மெதுவா நடத்துங்க அப்படிங்கிறான். நம்ம நினைப்போம் பிள்ள பாசம் அப்படின்னு நினைப்போம். பிள்ள பாசம் உண்டு, ஆனா அதுக்கு மேல இது தேவனுடைய பாசம். அல்லேலூயா. இந்த தாவீது தேவ அன்பினால் நிறைந்தவன். சொந்த பிள்ளையானாலும் சரி, சீமேயி ஆனாலும் சரி, நான் சகிக்கணும், நான் சகிக்கணும். வெறும் அப்சலோம மட்டும் சகிச்சுட்டு சீமேய சகிக்காம இருந்திருந்தா இது பிள்ள பாசம்னு சொல்லியிருக்கலாம். அவன் அடுத்தவனுக்கும் அதே மாதிரி தான் செஞ்சான், மன்னித்தான், அவன் செஞ்சதை சகித்தான். அதே மாதிரி இந்த அப்சலோமுக்கும் ரெண்டு முறை அவன் நடந்து கொண்ட முறைகளை சகித்திருக்கிறான். ஆனால் தேவனுடைய நீதி, அப்சலோம் செத்தான், தாவீது மறுபடியும் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான். அது தேவனுடைய கிரியை. பாருங்கள், சகிக்கும் அன்பு. இதே மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி தாவீது சொந்த பிள்ளை அப்சலோம் செய்ததை ரெண்டு தடவை சகித்தானோ, அதே மாதிரி அவருடைய ஆவிக்குரிய பிள்ளை அவருடைய சீஷன் பேதுரு மறுதளித்தான், சகித்தார். அப்புறம் மனம் திரும்பினா. இயேசு வந்து காட்சி கொடுக்கிறார், உயிர்த்தெழுந்த இயேசு. அதுக்கு பிறகு பின்மாறி போறான், மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி கொஞ்சம் பேரை கூட கூட்டிட்டு போறான். அப்பொழுதும் இயேசு சகித்தார், கோபப்படல. சகித்து திபேரியா கடற்கரையில் வந்து நின்று இந்த பின்வாங்கி போன சீஷர்கள் அவங்களை எப்படி கூப்பிட்டார்னா, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? எவ்வளவு சகித்திருக்கிறார் இந்த பேதுருவை, நான் எவ்வளவு நம்பி அவனை இவ்வளவு அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். மொத ஆளா மறுதளிச்சுட்டான், சகிக்கிறார். சரி, அதுக்கு பிறகு நான் இயேசு ஒன்று ரெண்டு தடவை வந்து காட்சி கொடுத்தாச்சு, கொடுத்து தான் உயிர்த்தெழுந்ததை சொல்லி பலப்படுத்தியாச்சு, திடப்படுத்தியாச்சு. அதுக்கு பிறகு இனி நம்ம பழைய தொழிலுக்கு போவோம். இயேசு செய்ய சொன்னதெல்லாம் மறந்துட்டான், ஊழியம் செய்யணுமே மறந்துட்டான். பரிசுத்தாவி உங்களிடத்துல வரும், அப்ப நீங்க பலனடைந்து பூமியின் கடைசி மட்டும் சாட்சியா இருக்கணும், எல்லாம் மறந்தாச்சு. என்ன செய்யறான் அவன்? பழையதுக்கு போறான். அப்பமும் ஆண்டவர் சகித்தார், சகித்தார். அந்த அன்பு பிள்ளைகளே, முத்தத்தினால காட்டி கொடுத்த துரோகியான யூதாஸ்காரியர், நம்முடைய வார்த்தையில் அவன் துரோகியான யூதாஸ்காரியர், அவனை இயேசு சிநேகிதனே என்று அழைத்தார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அழைத்தார். பிள்ளைகள், சிநேகிதன், ரெண்டும் எவ்வளவு அன்புக்குரிய வார்த்தை. இயேசு தனக்கு இழைக்கப்பட்ட தீமைகளை சகித்தார், தாவீது சகித்தான், இன்னைக்கு நாமும் சகிக்க வேண்டும். அல்லேலூயா. சோ இந்த தாவீதின் வேர் என்கிற இதுல நம்ம படிக்கிற முக்கியமான ஒரு விஷயம், அன்பு கூறுதல். தேவகுமாரனிடத்தில் நிறைந்திருந்தது, தாவீதனிடத்தில் அது வந்தது. மனுஷகுமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசுவிடத்திலும் வெளிப்பட்டது. இன்றைக்கு அந்த வேரிலே, அந்த சந்ததியிலே வந்தவர்கள் தானே நாமும். நம்முடைய அன்பு கூறுதலில் கொடுத்தல் அல்லது தியாகம் எந்த அளவுக்கு இருக்கிறது, மன்னித்தல் எந்த அளவுக்கு இருக்கிறது, சகித்தல் எந்த அளவுக்கு இருக்கிறது, இது வந்தா இந்த அன்பு என்பது சகல நற்குணங்களுடைய ஒரு நல்ல ஒரு அடித்தளம், ஒரு பேஸ், பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். எல்லா சர்க்குணங்களுடைய பூரணமான நற்குணங்களுடைய ஒரு பேக், ஒரு கட்டு, ஒரு ஒரு பேக்கேஜ், அதுதான் அன்பு. அந்த அன்புக்குள்ளதான் மற்ற எல்லா குணங்களும் செயல்படும் இருக்கும். எனவே அன்பு கூறுதல் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ரொம்ப ஸ்பெஷலா நீங்க ஆராய்ந்து பார்க்க வேண்டியது, நான் தேவனை நேசிக்கிறேன், மனுஷரை நேசிக்கிறேன், இந்த மனுஷரை நேசிக்கிறது இல்லை, எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறேன். சொந்த பிள்ளைகள், கணவன் மனைவி,
முதியோர், வீட்டில் இருக்கிற முதியோர், உடன் வேலை பார்க்கிற ஆட்கள், அக்கம்பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள், நண்பர்கள், சபையிலே ஒன்றாய் ஆராதிக்கிற சகோதர சகோதரிகள், இந்த மாதிரி நம்முடைய எல்லையிலே, நம்முடைய வாழ்வின் எல்லையிலே ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. இந்த மக்கள் எல்லாரையும் நான் எப்படி நேசிக்கிறேன்? இந்த இருதயத்துக்குள்ள அந்த அன்பு இருக்கிறதா? அப்ப இந்த மக்களுக்காக நான் என்ன செய்யறேன்? இருதயத்துக்குள்ள இந்த அன்பு வரும்போது இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த மக்களுக்கு என்னால் எந்த நற்கிரியைகளை செய்கிறேன்? இந்த மக்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்ட அந்த நேரத்தில் என்னால் என்னது செய்கிறேன்? அதுதான் இந்த தியாகம் செய்கிற அன்பு. இரண்டாவது, இந்த மக்கள் நான் இவ்வளவு நேசித்தாலும் எனக்கு விரோதமா ஏதாவது பேசுறாங்க செய்யறாங்க, அறிந்து கொள்ளாம புரியாம ஏதா பண்ணிட்டே இருக்கிறாங்க, அவர்களை நான் மன்னிக்கிறேன். எனக்குள் இருக்கிற தேவ அன்பினாலே நான் மன்னிக்கிறேன். இந்த காரியத்தில் எந்த அளவுக்கு உங்களுடைய உள்ளம் இருக்கிறது? அப்புறம் சிலர் ஓயாம தீமை தான் செய்யறாங்க, தொந்தரவு பண்றாங்க. எவ்வளவுதான் நம்ம நல்லா அன்பு கூர்ந்து போனாலும் அவங்க புத்தி வேறையா இருக்கு. சகிக்கணும். இவன் கூட இருக்க மாட்டேன், அவன் இருக்கிற இடத்துல வரமாட்டேன், அவனும் நானும் ஒன்னா சேர்ந்து ஒன்னும் செய்ய முடியாது. இப்படியே தட்டி தட்டி கழித்தால் நம்மை குறித்த தேவ சித்தம் நிறைவேறாம போயிடும். அநேக தேவ பிள்ளைகளுக்கு வரக்கூடிய தோல்வி இதுதான். சகிக்க முடியாதனால தங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டத்தை இழந்து போறான். சிலரோடு சேர்ந்து சில காரியங்களை செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். நாம் ஒரு தனியாளாய் வளர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் போறது ஆண்டவருக்கு பிரியமல்ல. ஆண்டவர் வைத்திருக்கிற ஒழுங்கு, நாம் சபையாக ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருந்து, அந்த ஒருவருக்கொருவர் சேர்ந்து தேவனோடு ஐக்கியமாக இருந்து வளர்ந்து கர்த்தரோடு இருந்து கர்த்தரோடு போய் சேரணும்னு விரும்புகிறார். அப்போ தான் அந்த பக்குவங்கள் கிடைக்கும், நல்ல சுபாவங்கள். அதுல சகிக்க முடியாவிட்டால் நீங்க இழந்துருவீங்க, ரொம்ப இழப்பீங்க, ஒதுங்கி ஒதுங்கி போவீங்க, உங்களை நீங்களே தனிமையாக்கி கொள்ளுவீங்க, சேர்ந்து செயல்பட மாட்டீர்கள். அதனால் உங்களுக்கு வரவேண்டிய இதய பக்குவங்கள் வராது. கடைசியில் நீங்கள் உங்கள் மகிமை இழப்பீர்கள், உலகத்தில் உங்களுடைய பிரயோஜனத்தை இழப்பீர்கள், தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் இழந்து போவீர்கள். ஆகவே இன்றைக்கு அன்பு கூறுதல் என்பதை கவனிப்போம். அதை சரி செய்து ஒரு அன்பு நிறைந்த உள்ளமாக, மேலிருந்து அன்பு, தேவ அன்பு ஊற்றப்படணும். அந்த அன்பு எல்லாருக்கும் பட்சபாதம் இல்லாம பகிர்ந்து கொடுக்கப்படணும். ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக தேவனில் நிலைத்திருத்தல். இந்த தேவகுமாரனில் இருந்து தாவீதுக்கு கிடைத்ததும், தாவீதிலிருந்து மனுஷகுமாரன் அவனுடைய சந்ததியாய் வந்த மனுஷகுமாரன் இடத்திலே வெளிப்பட்டதும் இன்றைக்கு நமக்கு வேண்டியதுமான இரண்டாவது விஷயம் தேவனில் நிலைத்திருத்தல். கொலோசையர் 2:6-7. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும், அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. இங்க நாம் என்ன பார்க்கிறோம்? அவருக்குள் வேர் கொள்ளணும், தேவனில் வேர் கொண்டு நிலைத்திருக்கணும். தேவனில் நிலைத்திருத்தல், தேவனில் நிலைத்திருத்தல், ஸ்தோத்திரம். இதுலையும் தேவகுமாரன் இயேசு பிதாவாய தேவனோடு 100க்கு 100 இணைந்திருக்கிறார், நிலைத்திருக்கிறார். அவர்களுக்குள் யாதொரு வித்தியாசமான காரியமும் கிடையாது. தேவகுமாரன் இயேசுவும் பிதாவாகிய தேவன். யோவான் சுவிசேஷம் 17 எல்லாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு அடிக்கடி சொல்ல, பிதாவே நாம் ஒன்றாயிருப்பது போல இவர்களின் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டும். அவருடைய அந்த கடைசி ஜபம், உலகத்தில் இருக்கும்போது உள்ள கடைசி ஜபம், அந்த ஜபத்தினுடைய முக்கிய கருத்து திரும்ப திரும்ப சொல்லப்பட்டது, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்கள் ஒன்றார். பிதாவுக்கும் இயேசுக்குள்ள அந்த ஒருமனப்பாடு 100%. ஒரு சின்ன வித்தியாசம் இல்லை.
அப்போ பிதாவில் இயேசு அவ்வளவு நிலைத்திருந்தார், தேவகுமாரன். அந்த தேவகுமாரனை தன்னுடைய வேறாக கொண்ட ஆண்டவரே என்று அழைத்த அந்த தாவீது அவன் வாழ்க்கையிலும் தேவனிடத்தில் நிலைத்திருந்தான். அவன் சந்ததியில் வந்த மனுஷகுமாரனாய் இயேசுவும் அதை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. இதிலே ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பாடுகளில் நிலைத்திருத்தல். நிலைத்திருப்ப சாதாரண நிலைமை இல்ல, எல்லாருமே நிலைத்திருப்போம் தேவனிலே. ஆனா பாடுகளில் நிலைத்திருத்தல் தான் சரியான நிலைத்திருத்தல். அங்கதான் அது டெஸ்ட் பண்ணப்படுகிறது, பாடுகளில் நிலைத்திருத்தல். இப்போ தாவீதை எடுத்துக்கொள்வோம். அவன் தன் பாடுகளில் தேவனில் நிலைத்திருந்தான். எப்படிப்பட்ட பாடுகள்? சவுலிடத்திலிருந்து வந்த பாடுகள். சவுல் யார்? தேவனால் தன் ஜனத்தை நடத்தும்படி அந்த அரசியல் சிங்காசனத்திலே உட்கார வைக்கப்பட்டவன். யாரோ ஒருவன் அல்ல, தேவனால் நியமிக்கப்பட்டவன், தேவனால் நியமிக்கப்பட்ட அரசியல் தலைவன். அவன் மூலம் இந்த தாவீதுக்கு ரொம்ப பாடுகள் வருகிறது. வனாந்திரத்தில் போய் இருக்கிறான், ஆனாலும் தேவனை விட்டு விலகல. தன்னை அபிஷேகித்த தேவனோடு கூட உறுதியாக நின்றான். சவுல் இடத்திலிருந்து மட்டுமல்ல, பல சத்துருக்களிடத்திலிருந்து அவனுக்கு பாடுகள் வந்துச்சு. பலவிதமான சத்துருக்கள், எல்லா துன்பங்களின் நடுவிலே அவன் நிலைத்திருந்தான். ஒரு பொழுதும், ஆண்டவரே நான் சும்மா அழகா ஆடு மேய்ச்சிட்டு பாட்டு பாடிட்டு இருந்தேனே, நீங்க என்னை கூப்பிட்டு இப்படி அபிஷேகம் பண்ணிட்டு இப்போ என் வாழ்க்கை முழுசும் பாடுகளா இருக்குதே, இது எனக்கு என்னத்துக்கு? அப்படியெல்லாம் அவன் நினைக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. இன்றைக்கு நாம் நம்முடைய பாடுகளை எப்படி சகிக்கிறோம்? தாவீது பாடுகள் சகிப்பதிலும் தேவனில் நிலைத்திருந்தான். இயேசு கிறிஸ்துவும் அதே போலதான். இயேசு கிறிஸ்து தேவனில், மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துவும் தேவனில் நிலைத்திருந்தார். ஃபுல்லா அவர் உலகத்தில் வாழும் பொழுது, குறிப்பாய் பிரதான ஆசாரியங்கள் நிமித்தம் அவருக்கு வந்த பாடுகள். பிரதான ஆசாரியர்கள் யார்? தேவனால் நியமிக்கப்பட்ட ஆரோனின் சந்ததி. அந்த இஸ்ரவேல் ஜனத்தினுடைய மத ரீதியான சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவன் தான் பிரதான ஆசாரியன். அரசியல் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவன் ராஜா, மத ரீதியான சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவன் பிரதான ஆசாரியன். அவன் மூலம்தான் பிரச்சனை. தாவீதுக்கு எப்படி தேவன் நியமித்த ராஜாவினால் உபத்திரம் வந்ததோ, அதே போல தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் நியமித்த பிரதான ஆசாரியர்களால் தான் வந்தது. பிரதான ஆசாரியர்களால் வந்தது. சகித்தார், பாடுகள் பட்டார், உறுதியாய் தேவனில் நிலைத்திருந்தார். தாவீதுக்கு எப்படி ஒரு பக்கம் சவுல் மூலமோ, இன்னொரு பக்கம் பலவிதமான ராஜாக்கள் போன்றவர்கள் மூலம் வந்துச்சு இல்லையா பாடுகள், அதே மாதிரி இயேசுவுக்கும் பிரதான ஆசாரியன் மூலமாகவும் வந்தது. இந்த ரோமர்கள், ரோம போர் சேவகர்கள், அவர்கள் தான் கடைசியில் ரொம்ப பாடுபடுத்தினார். சோ பாடுகள், பெர்சிக்யூஷன் எங்கிருந்து வருது? தேவனால் நியமிக்கப்பட்டவர்களிடத்திலிருந்தும் பெர்சிக்யூஷன் வருது, எதிர்த்தரப்பினிடத்திலிருந்தும் வருது. இதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ளும். பல சொல்லுவார்கள், அவன் ஏதாவது சொன்னா நான் சகிச்சுக்கலாம், அவன் யாரோ ஒருத்தன் சொல்றான், ஆனா இவன் என்னோடு கூட உள்ள விசுவாசி அல்லவா, இவன் எப்படி சொல்லலாம், இதை நான் எப்படி சகிப்பேன், இவர் ஒரு ஊழியக்காரர் அல்லவா, இவர் எப்படி சொல்லலாம், இதை எப்படி நான் சகிப்பேன், இப்படி நினைக்கிறது உண்டு. ஆனா தாவீதையும் தாவீதின் குமாரனா இயேசுவை நீங்க பாருங்க, தாவீதுக்கு எங்கிருந்து மெயின் உபத்திரம் வந்துச்சு? தேவனால் நியமிக்கப்பட்ட ராஜாவிடத்திலிருந்து. அப்புறம்தான் வெளி மக்கள்கிட்ட உள்ள பிரச்சனை, அந்த உபத்திரம். இயேசுக்கு எங்கிருந்து வந்தது? அந்த பிரதான ஆசாரியன், அவன் தானே மத சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், அவனுக்கு தானே வேதம் முழுசும் தெரியும், அவன் தானே தேவனுடைய ஸ்தானாபதியா நிற்கிறான். ஆனா அவனே
தேவனுடைய மெய்ஸ்தானாபதியாகிய இயேசுவே துன்புறுத்துறவனா இருக்கலாம். இன்னைக்கு இதுதான் உலகத்தில் நடக்கிறது. ஆவிக்குரியவர்களுக்கு மாம்சத்துக்குரியவர்களிடமிருந்து பிரச்சனை வரும். ஒரு சபைக்குள்ளே ஆவிக்குரியவர்களும் உண்டு மாம்சத்துக்குரியவர்களும் உண்டு. கலாத்தி சபையை பார்த்து பவுல் எச்சரிக்கிறார், ஆவியில் தொடங்கின நீங்கள் மாம்சத்தில் முடிய போகிறீர்கள். அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ரோமர் 8 தெளிவா எழுதியிருக்கு, கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் அவள்தான் மாம்சத்துக்குரியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் விசுவாசிகள் உண்டு, ஊழியக்காரர்களும் உண்டு மாம்சத்துக்குரியவர்கள். அவர்கள் மூலம் மெய்யான விசுவாசிகளுக்கும் மெய்யான ஊழியக்காரர்களுக்கும் ரொம்ப கஷ்டங்கள் உபத்திரவங்கள் உண்டு. அவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திப்பார்கள், அப்படி பேசுவாங்க, அதே செய்வாங்க. அதனாலே உண்மையான விசுவாசிகளுக்கும் உண்மையாய் கர்த்தரை பின்பற்ற பிள்ளைகளுக்கும் என்னைக்கும் உபத்திரம் உண்டு. சவுல் மூலம்தான் தாவீதுக்கு உபத்திரம், பிரதான ஆசாரியன் மூலம்தான் இயேசுவுக்கு உபத்திரம். இந்த மாதிரி விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் மூலமோ, ஊழியக்காரர்கள் என்று அழைக்கப்படுகிற சிலர் மூலம்தான் தேவ பிள்ளைகளுக்கும் பிரச்சனைகள், அதோடு கூட வெளி பிரச்சனைகள், மற்ற பிரச்சனைகள். எனவே நாம் இந்த ரெண்டு விதமான உபத்திரவங்களிலும் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கணும். தேவகுமாரன் எப்பொழுதும் பிதாவோடு நிலைத்திருந்தார். அந்த வேரிலிருந்து வந்த தாவீதும் இந்த பிரச்சனை நடுவிலே தேவனில் நிலைத்திருந்தார். அவருடைய சந்ததியாய் வந்த மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவும் அவ்வளவு பாடுகள் மத்தியிலே அவர் கர்த்தரோடு தேவனோடு நிலைத்திருந்தார், நிலைத்திருந்தார். இன்று என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலே உங்களுடைய சுபாவங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ரொம்ப காலமா கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில் அதுக்காகவே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சரியா விட்டு கொடுக்காதனால, சரியா மன்னிக்காதனால, சரியா சகிக்காதனால, சரியா தியாகம் பண்ணாதனால, கஷ்டப்பாடுகள் நடுவிலும் கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு நிலை நிற்காதனால சுபாவம் இன்னும் சரியாகல. இன்றைக்கு அதை நாம் செய்வோம். அதற்கு பரிசுத்தாவின் கரத்திலே முழுமையமாய் நம்மை அர்ப்பணிப்போம். எத்தனை பாடுகள், எத்தனை உபத்திரவங்கள், இன்னும் இன்னும் பாடுகள் பெருகிக்கொண்டே போக வேண்டுமா? வேண்டாம். கர்த்தர் நினைத்த அந்த ரூபத்திலே நாம் மாறிவிடுவோம். அப்பொழுது கர்த்தர் பிரியப்படுவார், அடுத்த உயர்வுக்குள் நம்மை வழிநடத்துவார், பயன்படுத்துவார். தேவனில் நிலைத்திருக்கணும். இந்த விஷயத்தில் இரண்டாவது, தேவனில் நிலைத்திருக்கிறதுல முதல்ல பாடுகளின் மத்தியில் நிலைத்திருத்தல், இரண்டாவது தேவ சித்தத்தில் நிலைத்திருத்தல். நீங்க தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறேன்னு சொல்லும் போது ரெண்டு விஷயம் கவனிக்கணும். என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பாடுகள் வந்தாலும், பாடுகள் மத்தியிலும் தேவனிடத்தில் நிலைத்திருக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, தேவனிடத்தில் நிலைத்திருந்துட்டு என் இஷ்டம் போல எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அது உண்மையில தேவனில் நிலைத்திருப்பது அல்ல. நான் தேவனோடு சேர்வது எதற்காக? தேவன் என்னை எந்த நோக்கத்துக்கு இந்த உலகத்தில் படைச்சாரோ அதை நிறைவேற்றணும், தேவ சித்தம் செய்யணும். அதுக்குதான் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. சவுல் தமஸ்கு ரோட்ல வைத்து இயேசுவை அறிந்த உடனே சொன்னது, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமா இருக்கிறேன். தன்னுடைய அஜெண்டாவை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டான். எனக்கு இனி ஒரு அஜெண்டா கிடையாது, நீங்க சொல்லுங்க நான் என்ன செய்யணும், அதுதான் கடைசி வரை ஓட்டம். அப்படித்தான் நம்மளும் இருக்கணும். சரி, தேவ சித்தத்தில் நிலைத்திருக்கிற விஷயத்துல தாவீது, he was steadfast in doing God's will at all circumstances. எந்த சூழ்நிலையிலும் தேவ சித்தத்தை செய்வதிலும் தேவ சித்தத்தில் நிலைத்திருப்பதிலும் அவன் ரொம்ப உறுதியா இருந்தான். குறிப்பாக அவன் வனாந்திரத்தில் சவுலினால் விரட்டப்பட்டு உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டத்திலே ரெண்டு விசை இந்த பொல்லாதவனாகிய சவுலை தேவன் அவன் கையில கொடுத்தார், தாவீது கையில கொடுத்தார். வசமா மாட்டினான் சவுல், ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை. தாவீது கூட இருக்கிறவங்களாம் ரொம்ப கிளப்பி விட்டாங்க, தாவீது இந்த கோல்டன் அப்பர்ச்சுனிட்டியை நீ விடக்கூடாதுப்பா, ஆண்டவர் இவனை கொண்டு உன் கையில கொடுத்திருக்கிறாரு, வெட்டி போடு. அவன் சொல்லுவான், இல்ல இல்ல கர்த்தர் அபிஷேகம் பண்ணோன்னு நான் தொடக்கூடாது, அது தேவ சித்தம் அதுல இருக்கு, அதான் உள்ள இருக்கிற விஷயம், தேவ சித்தம்.
அதுக்கு எதிரா நாம் போய் நின்று ஆத்திரப்பட்டு கிரியை செய்ய கூடாது. அப்ப கூட இருக்கவன் சொல்றான், சரி நீ பயப்படுறியன்னா விடுப்பா, எனக்கு ஒரு அனுமதி கொடு, நான் இவனை வெட்டி போடுறேன். தாவி சொன்ன, இல்ல இல்ல வெட்டக்கூடாது, நம்ம கையே படக்கூடாது. அப்படி அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையிலே ஒரு தேவ சித்தம் இருக்கிறது, சவுல் வாழ்க்கையிலே ஒரு தேவ சித்தம் இருக்கிறது, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேலே தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கிறது. இதெல்லாம் அவர் கரெக்டா செய்யறார். நான் அவசரப்பட்டு ஒன்னும் செய்யண்டாம். ஒரு சத்ருவா இருந்தா இப்ப வெட்டி போட்டிருப்பேன். ஆனால் இவன் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன் அல்லவா, அவன் மேல ஒரு தேவ சித்தம் இல்லாம அவனை வச்சிருக்க மாட்டாரு. இருக்கட்டும், ஆண்டவுடைய சித்தம் நிறைவேறிட்டு ஆண்டவுடைய வேலை பூரணம் ஆகட்டும். அப்படி தன் உயிருக்கே ஆபத்து இந்த சவுல தப்ப விட்டான்னா, சவுல கொல்லுகிறதுக்கு ரெண்டு வாய்ப்பு கிடைச்ச பிறகும் இருக்கட்டும், என் ஜீவன் கையில் கத்தோடைய கையில் இருக்கு, எல்லா தேவ சித்தம் நடக்கும், அவனை விட்டுருவான்னு சொல்லி விட்டுட்டான். தேவ சித்தம் என்பதில் உறுதியாயிருந்து தேவனில் நிலைத்திருந்தான். ஹலலூயா. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் கெத்செமனே தோட்டத்தில் வைத்து இந்த முழு மனுக்குலத்தினுடைய பாவபாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வேளையிலே மூன்று முறை ஜபித்தா. ஜபிக்கும் பொழுது, இது உமக்கு சித்தமானால் என்னை விட்டு மாறி போகட்டும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படி ஆக கடவதென்று பிதாவிடத்தில் ஜபித்தார். இது என்னை விட்டு மாறக்கூடாதாக உம்முடைய சித்தப்படி ஆகட்டும் என்று ஜபித்தார். மூன்று முறை ஜபம் பண்ணார். மூன்று முறையும் தேவ சித்தத்தில் உறுதியாயிருந்தார். இது மாறட்டும் அப்படின்னு நிறுத்தி இருந்தார்னா அவ்வளவுதான், அப்புறம் அது மாறிப்போ. ஆனா ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம் சித்தத்தின்படியே ஆக கடவது என்று இயேசு அதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். ஆகவே தேவகுமாரன் எப்பொழுதும் தேவ சித்தம் செய்கிறவர். அதுக்காகவே பரலோகம் விட்டு பூலோகம் வந்தார். அவருடைய வேரிலிருந்து தோன்றி வந்த தாவீது, அவனும் தேவ சித்தம் செய்வதில் நிலை தேவனில் நிலைத்திருந்தான். அவனுடைய குமாரனாய் வந்த மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்துவும் தேவ சித்தம் செய்வதில் உறுதியாயிருந்தார். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனில் நிலைத்திருக்கிறீர்களா? பாடுகள் நடுவிலும் எந்த சூழ்நிலையிலும் தேவ சித்தம் செய்யணும் என்று தேவனில் நிலைத்திருக்கிறீர்களா? நீங்க தேவ சித்தத்துக்கு உறுதியான ஒரு தீர்மானத்தோடு இருந்தா தான் நீங்க தேவனில் நிலைத்திருக்க முடியும். அவர் சித்தம் செய்யாதவன் அவர்கிட்ட எப்படி நிலைத்திருக்க முடியும்? அவர் சித்தம் செய்கிறவன் தான் அவர்கிட்ட நிலைத்திருக்க முடியும். எனவே இந்த விஷயத்தில் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு ஆசை எழும்புது, நமக்கு ஒரு ஆசை எழும்புது. சில வேளை ஆசைகளை பார்த்தா இதுதான் என்னுடைய ஆசை, அது கிடைக்காட்டா இது, இது கிடைக்காட்டா இது, இது கிடைக்காட்டா இது, எத்தனை ஆசைகள், அது கிடைக்காட்டா இது, இது கிடைக்காட்டா இது, இது கிடைக்காட்டா அது. ஒரு தடவை கூட கர்த்தருடைய சித்தம் என்ன என்கிற சிந்தனையிலே வரல. நம்ம என்ன ஆவிக்குரியவர்கள்? நாம் என்ன தேவ பிள்ளைகள் என்று சொல்லப்பட தகுதி இருக்கிறது? சிந்தித்து பார்க்க. அவருடைய சித்தத்தை செய்யாம அவருடைய பிள்ளை என்றும் அவருடைய ஊழியக்காரன் என்றும் சொல்லிக் கொள்வதில் என்ன விஷயம் இருக்கிறது? நாம சொல்லிக்கலாம், ஆனா அது உண்மையா இருக்க முடியாது. ஆகவே உங்க வாழ்க்கை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு, உங்க படிப்பை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு, கல்யாணத்தை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு, நீங்க ஒரு பிளாட் வாங்குறத பற்றி தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு, ஒரு வீடு கட்டுறது, ஒரு வேலை வாய்ப்பு, எல்லாத்துலயும் ஒரு தேவ சித்தம் இருக்கு. அந்த தேவ சித்தம் கரெக்டா இருக்கும். எந்த சபையில உட்கார்ந்து நீங்க ஆராதிக்கணும், தேவ சித்தம் அதுல இருக்கு, அதை செய்யணும். எல்லாவற்றிலும் தேவ சித்தம் அதுல உறுதியா நீங்க இருக்கணும், உறுதியா இருங்க. இல்ல நான் என்ன செய்யணும், தேவ சித்தம் நிறைவேறணும், தேவ சித்தம் நிறைவேறணும், அதுல நீங்க உறுதியா இருந்தீங்கன்னா நீங்க தேவனில் நிலைத்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. கடைசியா மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன். முதல்ல அன்பு கூறுதல், இரண்டாவது தேவனில் நிலைத்திருத்தல், மூன்றாவது ஜெயங்கொள்ளுதல். ஜெயங்கொள்ளுதல், இந்த தாவீதின் வேர்னு சொல்லும் போது அந்த தாவீதிலும் இயேசு கிறிஸ்துவிலும்
வெளிப்படுகிற இன்னொரு விசேஷமான காரியம் ஜெயம் கொள்ளுதல். தாவீது ஒரு தனி மனிதனாய் நின்று கோலியாத்தை ஜெயித்து தெரிந்து கொள்ளப்பட்ட தேவஜனமாய் இஸ்ரவேலை காப்பாற்றினார். தாவீது ஒரு தனி மனிதனாய் நின்று கோலியாத்தை ஜெயித்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் இஸ்ரவேலை காப்பாற்றினான், ரட்சித்தான். இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் தனி ஒருவராய் நின்று மகா பயங்கரமான அந்த பழைய பாம்பாகிய வலுசர்ப்பத்தை, சாத்தானை, பிசாசை முறியடித்து ஜெயித்து தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவருக்கும் மீட்பு ரட்சிப்புண்டாக ஜெயம் சிறந்தா. ஹலலூயா. அப்ப இங்கேயும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தாவீதின் வேர் என்று சொல்லும் பொழுது தேவகுமாரன் எப்பொழுதும் ஜெயம் கொள்ளுகிறவர். அதை தாவீதுக்குள்ள வச்சார். அந்த தாவீது ஒத்தைக்கு நின்று கோலியாத்த ஜெயம் எடுத்தான். இஸ்ரவேலர் எல்லாம் மீட்கப்பட்டாக. அதே மாதிரி அவனுடைய சந்ததியாய் வந்த மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து சிலுவையில் நான் ஒருவனாய் ஆலயம் மிதித்தேன், வேறு ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை என்று தீர்க்க தரிசன புத்தகத்தில் எழுதியிருக்கிறது போல இயேசு சிலுவையில் தனியாய் நின்று வலுசர்ப்பமாகிய பிசாசான சாத்தானை ஜெயித்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு ரட்சிப்பு உண்டாகிறதுக்கு ஜெயம் சிறந்தா. ஹலலூயா. சில வேளை உங்க வாழ்க்கையில் தனியா யுத்தம் செய்கிற சில காரியங்கள் தேவன் வைக்கலாம். எதுக்கு தெரியுமா? நீங்கள் ஜெயம் சிறக்கணும்னு அவர் விரும்புகிறார். உங்களை எதுக்கு தனியா யுத்தம் செய்ய வச்சார்? உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தந்து உங்களை பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். உங்களை கஷ்டப்படுத்துவது அவருடைய நோக்கம் அல்ல. உன்னை தனிமையில ஒரு பிரச்சனையில மோத விட்டு உன்னை அழிப்பது தேவனுடைய நோக்கம் அல்ல. பலர் சொல்லுவார், நான் தன்னந்தனியா இந்த குடும்பத்துக்காக பாடுபடுகிறேன். இந்த மனுஷனுக்கு ஒரு பொறுப்பே இல்லை. மனைவி புருஷனை பார்த்து சொல்லு. சில புருஷன்மார் சொல்லுவார், இந்த அளவுக்கு நான் பாடுபட்டு உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வரனே, இவ சும்மா செலவழிச்சு எல்லாம் நாசம் பண்ணுகிறா, நான் ஒருத்தனா கிடந்து பாடுபடும். அவளுக்கு ஒரு பொறுப்பும் இல்லை. இப்படி சொல்லுகிறவள் உண்டு. இப்படி மாறி மாறி சொல்லுவார். அதில் பல வேளை உண்மையும் இருக்கிறது. அப்ப சில வேளை சில வீடுகளில் தகப்பன்மார், சில வீடுகளில் தாய்மார், சில வீடுகளில் மூத்த பிள்ளை, சில வீட்டில் மூத்த பிள்ளை சரியில்லாத இருக்கும், இன்னொரு பிள்ளை, யாரோ ஒருவர் சிங்கிள் ஹேண்டட்லி ஹீ ஹாஸ் டு சேவ் தட் ஃபேமிலி. அந்த குடும்பத்தை காப்பாத்த, குடும்பத்தை வளர்த்த ஒருவர் பாடுபட வேண்டியிருக்கு. அவர்களுக்கு இந்த வேதனைகள் ரொம்ப வரும். நான் தனியா பாடுபடும், கூட நிக்க வேண்டியவங்க கூட நிக்கல, பொறுப்பு இல்லாம செயல்படுற, சும்மா டிவிக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிற, சும்மா கண்ட ஆளுகள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாப்புல, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு இருக்காப்புல. இப்படி ரெண்டு பக்கமும் குற்றச்சாட்டுகள் உண்டு. ஆகவே அன்பானவர்களே, ஒருவேளை குடும்பத்தின் நன்மைக்காக, இது குடும்பத்தில் மட்டும் இல்ல, சில பள்ளிக்கூடங்கள், சில நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், எங்க பார்த்தாலும் 10 எம்ப்ளாயிஸை வச்சாலும் ரெண்டு பேர் தான் உழைப்பான். எல்லாம் வேலை செய்வான், கடமை செய்வார்கள் எல்லாரும். ஆனா உண்மையா இந்த நிறுவனத்தை வளர்த்தணும், அப்படி உழைக்கிறவங்க சொற்பமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு they will feel the heat. அந்த கஷ்டத்தை அவங்க தான் அனுபவிப்பாங்க. மற்றவங்க எல்லாம் மணியை பார்த்து பார்த்து வேலை செய்வான். 4 மணி ஆன உடனே ஒவ்வொரு பொருளா எடுத்து வச்சு ரெடியாக ஆரம்பிப்பான். 5 மணிக்கு தான் வேலை முடியும். வரும்பொழுதும் அப்படிதான், 10 மணிக்கு வேலை ஆரம்பிக்குதுன்னா சீட்ல உட்கார்றதுக்கே ரொம்ப லேட் ஆகும். அப்புறம் ஒன்னொன்னா வேலையை தொடங்கி கடமைக்கு வேலை செய்கிறார். எந்த வேலையிலும் அப்படித்தான், கடமைக்கு செய்வார். மேனேஜர் இருந்தா ஒரு விதமா வேலை செய்வான், மேனேஜர் எழும்பி சீட்டை விட்டு வெளியே போனார்னா வேற விதமா. உண்மை இல்லாதவர்கள். ஆனா அதுல தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒர்க் டைம் முழுவதும் உண்மையா இருந்து செயல்படுகிறவள் இருக்கிறார். இன்னைக்கெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்
Work from home, are you sincere? நீங்க உங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ன ஒழுங்குல உங்களுக்கு கொடுத்தாங்க அதுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? உண்மையா இருக்கணும். ஆகவே அன்பானவர்களே, நம்ம சில வேளை இப்படித்தான் தனிமை கடந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும். எல்லாரும் முடிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க, அதுக்கு பிறகு உட்கார்ந்து எல்லாம் அடுக்கி வைக்கிறது, எல்லாம் கணக்கு முடிக்கிறது, என்னென்னமோ செய்யணும், ரொம்ப கஷ்டம். ஆனால் இப்படி தனிமையாய் போராடுகிறவர்கள் மிகுந்த ஆசீர்வாதத்திற்கு வரப்போகிறீர்கள். அல்லேலூயா! கர்த்தர் உங்களுடைய உத்தமத்தை பார்க்கிறார். கர்த்தர் தான் உங்களுக்கு இப்படி ஒரு காரியத்தை வச்சார். நம்ம நினைக்கிறோம், ஏன் அவங்களுக்கெல்லாம் உதவி செய்ய நல்ல ஆட்கள் இருக்காங்களே, எனக்கு மட்டும் உதவிக்கு யாரும் கிடைக்கலையே, அவங்களுக்கெல்லாம் எவ்வளவு பொறுப்பான ஆட்கள் வேலை செய்யறாங்க, எனக்கு கிடைச்ச ஆட்கள் பொறுப்பு இல்லையே, அப்படிலாம் நீங்க வருத்தப்படலாம். என் பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பே இல்லை. அந்த வீட்டுல போனேன், அந்த ஒரு பிள்ளை துணி துவைக்குது, ஒரு பிள்ளை அந்த வேலையை செய்து இந்த வேலையை செய்து, என் பிள்ளைகளுக்கு ஒரு பொறுப்பு இல்லையே, இப்படி பல விஷயங்கள்ல நீங்க வேதனைப்படலாம். ஆனா என்ன தெரியுமா, உங்களை கர்த்தர் சில இதுல அந்த குடும்பத்துக்காக, அந்த தொழில் ஸ்தானத்துக்காக, சபைக்காக ஆண்டவர் உங்களை பாடுபட தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க சாத்தானோடு போராட தெரிந்து கொண்டிருக்கிறார். முழங்கால நின்று போராடுகிறீர்கள். வீட்டுல சாபம், வீட்டுல சாசு, போராட்டம், ஒரே நஷ்டம், ஒரே சண்டை. ஆனா கூட நின்று ஜோமன் ஆள் கிடையாது. ஊழிய பாதையிலும் இப்படிதான். சபையை குறித்து அவ்வளவு பாரம், ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொன்ன சிலர்லாம் ஜெபிக்கிற பார்த்தா, ஆ சோத்திரம் 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 சோத்திரம், அதே பெரிய ஓத்திரமா இருக்கும் கேட்கறது. பொறுப்பு இல்லாத சோத்திரங்கள். எவ்வளவு பாரத்தோடு ஒரு ஜெப குறிப்பை சொல்லி ஜெபிங்க அப்படின்னு சொன்ன ஒரு கொட்டாவி நடத்துற ஆளுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும் பாத்தீங்களா? அனுபவத்தோட சொல்றேன். அப்போ நமக்கு இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும், சரி நம்ம போராடுறதுக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கார், வச்சிருக்கிறார். நம்ம சோர்ந்து போக கூடாது, நம்ம போராடணும், நம்ம போராடணும். அப்படித்தான் தாவீதின் குமாரன் ஜெயமெடுத்தார். ஹல்லேலூயா! நாமெல்லாம் அந்த வேரிலிருந்து வந்தவர்கள், சோர்ந்து போகக்கூடாது. நல்லா ஒத்துழைக்கவங்க கிடைச்சா சந்தோஷம், கிடைக்காட்டாலும் நீங்க உங்களுடைய போராட்டத்தை விடாதீங்க, உங்களுடைய யுத்தத்தை விடாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். நிறைய வேளை இந்த செகண்ட் மைல் ஜேர்னி நம்ம போறோம், இரண்டாம் மைல் பயணம், ரொம்ப சோர்வா இருக்கும். எல்லாரும் முடிச்சு போயிட்டாங்க, நான் அதுக்கு மேல அடுத்த மைல் போறேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா அங்கதான் பெரிய பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அல்லேலூயா! ஒரு சமயம் நாங்கள் ஒரு சிலராக ஊழியத்துக்காக வெளியே போயிட்டு வந்தோம். அப்போ நான் ரொம்ப தூரம் கார் ஓட்டிகிட்டே வர்றேன், வந்து எங்கள் பாஸ்டர் கூட போனது. அப்போ அவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு அப்புறம் திடீர்னு பார்த்தா எங்கள் கூட வந்த ஒருத்தருக்கு போகிறதுக்கு வழி இல்லை வீட்டுக்கு. அது ஒரு எப்படியும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவரை கொண்டுட போகணும், எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. நம்ம ரொம்ப தூரம் ஓட்டி எப்படா போய் காரை விட்டுட்டு நம்ம தூங்கலாம், அப்படி களைப்போட கஷ்டத்தோட வந்தா. அந்த நடராத்திரியில் திரும்ப ஒரு 6 கிலோமீட்டர் நினைக்கேன், அங்கே ஒரு யாத்திரை, எனக்கு கொஞ்சம் இதாக இருந்து ஆனால் போனேன். அன்னைக்கு கண்ட அதிசயம் என்னன்னா, அந்த செகண்ட் மைல் ஜேர்னி தொடங்கின உடனே சரீரத்தில் அந்த களைப்பெல்லாம் மாறிடுச்சு, தூக்கமெல்லாம் போயிருச்சு, ஆவியில ஒரு குதூகலம். அப்படியே அந்த 6 மைல் அந்த அவங்கள கொண்டு விட்டுட்டு திரும்ப தனிமையா ஓட்டிட்டு வந்தேன். பாருங்க, ஆண்டவருடைய பிரசன்னம், சந்தோஷம், பாடல் என்ன, அந்நிய பாஷை என்ன, அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. செகண்ட் மைல் ஜேர்னி அது ரொம்ப கஷ்டமானது, ஆனா ரொம்ப இன்பமானதாக அதை கர்த்தர் மாற்றி தருவார். அல்லேலூயா! எனவே இரண்டாம் மைல் பயணம் செய்ய ஆயத்தமாகும். தனிமையா போராடணும்னா அப்படி கத்தர் வச்சாருன்னா நம்ம அதை செய்வோம். அதனால இன்னொரு பக்கம் இருக்கு, ஒருத்தனு கூட நான் நிக்க மாட்டேன், நான் தனியா போராடுவேன், அது வந்து சுயம், அது வேற. இது நான் சொல்றது, நம்ம எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் சேர்த்து தான் செய்வோம், அந்த நல்ல உள்ளம் இருக்கு. ஆனா எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துழைச்சு சரியா செய்யல, அது கர்த்தர் நமக்கென்று வைத்த இந்த விஷயம். தாவீது தனிமையில் கோலியாத்தை ஜெயித்தான், இயேசு கிறிஸ்து தனிமையில்
பலிசர்ப்பமாகிய பிசாசை ஜெயித்தார். நாமும் ஆண்டவர் வைக்கிற அந்த மாதிரி யுத்தங்கள், போராட்டங்கள், பாடுகள், கஷ்டங்கள், அவைகளில் நாம் நின்று ஜெயம் எடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த மூன்று காரியங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். தாவீதின் வேராய் இயேசு, தேவகுமாரன் இயேசு. நான் தாவீதின் வேறுமானவர், அதே வேளையில் தாவீதின் சந்ததியுமானவர். அதை வைத்து நாம் இந்த சுபாவங்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது தேவ பிள்ளைகளை எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாம். இந்த மூன்று காரியங்களுக்காக எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். முதலாவது தேவ அன்புக்காக, எல்லாரும் சேர்ந்து நாம ஜெபம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஆயத்தமா? எல்லாரும் இருதயத்தை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உங்க அன்பு இதுவரைக்கும் என்னை நிரப்பினது போல அல்ல. இன்றைக்கு ஒரு விசை கூட உங்க அன்பினால் என்னை நிரப்புங்கப்பா. மேலும் நமக்கு அருளப்பட்ட தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. ரோமர் 5:5. ஆகவே பரிசுத்த ஆவியில் நிரம்புகிற பிள்ளைகள் புதிதாய் தேவ அன்பை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்று விசுவாசியுங்க. தேவ ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய உள்ளங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேளையில் தேவனுடைய அன்பு, ஹல்லேலூயா. பிரைஸ் காட், என் உள்ளம் உமது அன்பினால் நிரப்பப்படட்டும். இயேசுவேனை நிரப்போம், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்பட்டும், ஒரு விசை கூட என் இயேசுவின் அன்பு என்னை நிரப்பட்டும், ஓ ஹல்லேலூயா, குறைகள் நிறைவாகும்படியாய் என் இதயம் முழுவதும் நிரம்பி வழிகிற அந்த தேவ அன்பு நிரப்பட்டும், தேவ அன்பு நிரப்பட்டும். ஓ க்ளோரி சிபலா துலா கத்துரா சிமனா தலா கத்துரா மௌஷலா நிகதுலா தினபா ஷபலா ரகதலா சிம்பதா லபு கமனா துலா கத்துரா மௌஷல மதுரியா லிபா லபு கமனா ஷலமௌரி அந்துலா மௌத்தரா சிமனா துலா கத்துரபா. ஹல்லேலூயா, கர்த்தருடைய அன்பு நிரப்பட்டும், எங்கள் ஒவ்வொரு உள்ளங்களை, சிந்தனைகளை, எங்களுடைய உணர்ச்சிகளை கர்த்தருடைய அன்பு நிரப்பட்டும், ஆமீன். உம்மை நோக்கி பார்க்கிறோம், எங்கள் உள்ளங்களை திறக்கிறோம், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருடைய அன்பு ஒவ்வொரு உள்ளங்களையும் நிரப்பணும். அந்த அன்புக்குள்ளே ஜீவனை கொடுக்கிற ஒரு தியாகம், அப்பா தாவீதின் வேறு, நீங்க தான் எங்களுக்கும் வேறா இருக்கிறீங்க. கிறிஸ்துவாய நீர் உம் சீடர்களா எங்களுக்கு வேறா இருக்கிறீங்க. அந்த ஜீவனை கொடுக்கிற அன்பு, அந்த தன்மை எங்களுக்குள்ள தாங்க ஆண்டவர். நாங்க செலவேல அன்பு கூறுறோம் சொல்றோம், ஆனா ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணிக்கொண்டிருக்கிறவளா இருக்கிறோம், எதையுமே ஈய மாட்டேங்கிறோம். அதை மாற்றுவீராக. இன்றைக்கு ஈகை குணம் நிரம்பட்டும், கொடுக்கும் தன்மை பெருகட்டும், எங்களைய தியாகம் பண்ணுகிற தன்மை பெருகட்டும். தங்கள் வாழுகிற குடும்பத்திலே, வேலை ஸ்தலத்திலே, சபையிலே, அவைகளுடைய வளர்ச்சிக்காக அன்போடு தங்களை தியாகம் பண்ண, பிறருடைய நன்மைக்காக எங்களுடையதை செலவு பண்ண, எங்க சரீர சுகத்தை, எங்க நேரத்தை, எங்க பணத்தை, எங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டியை நாங்கள் தியாகம் பண்ண, ஒரு வசதியை தியாகம் பண்ண, அப்பா கிருபை தாங்கப்பா. இதயம் திறந்து செபிக்கிறோம் ஆண்டவரே, இதில் இருக்கிற குறைபாடுகளை மாற்றி எங்களை சரிபடுத்தும் ஆண்டவரே. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று சொன்னீரே.
தேவனுடைய குமாரனாய் இருந்தோம் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடினவர்களாய் எண்ணாம அதையெல்லாம் வெறுமையாக்கி வைத்துவிட்டு எங்களுக்காக இறங்கி வந்தீங்க எவ்வளவு பெரிய தியாக அன்பு அந்த சிந்தையே எங்களை நிரப்பட்டோம் ராஜா அன்பின் ஆண்டவர் அந்த அன்பினால் எங்களை நிரப்புங்க ஓ ஹல்லேலூயா 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 எல்லாரும் ஜெபம் பண்ணணும் எல்லாரும் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிறைய கட்டுகள் நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற கட்டுகள் உடையும் ஆவியில இருக்கிற கட்டுகள் உடையும் இன்றைக்கு ஒரு விடுதலை வரும் தேவ அன்பின் ஜீவியம் துளிர்விடும் அப்பா மன்னிப்புக்காக ஜெபிக்கிறோம் நாங்கள் பிறரை மன்னிக்க கூடிய அந்த அந்த விசேஷமான மாண்புக்காக ஜெபிக்கிறோம் பிறரை உண்மையாய் மன்னிக்க உதவி செய் மனப்பூர்வமாய் மன்னிக்க உதவி செய் என் இயேசுவே வார்த்தைகளால் காயப்படுத்தினவர்கள் செய்கைகளால் கஷ்டப்படுத்தினவர்கள் நடக்கைகளால் மனவேதனைப்படுத்தினவர்கள் வேண்டுமென்றே வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு குறுக்கே நின்று கெடுத்தவர்கள் அவதூறு பேசினவர்கள் எங்களை கொலை செய்ய திட்டமிட்டவர்கள் எங்களுக்கு பல தீமைகள் செய்தவர்கள் எங்களுக்கு அருமையானவர்களை அழித்தவர்கள் எங்களுக்கு அருமையானவைகளை நாசம் பண்ணினவர்கள் ஓ எல்லாரையும் மன்னிக்க இந்த வேளையில் ஒரு புதிய கிருபை ஊற்றும் ஐயா எங்களுக்குள் ஊற்றப்பட்ட அன்பு பெருகட்டும் பெருகட்டும் எல்லாரையும் மன்னிக்கிற அளவுக்கு அது பெருகட்டும் அப்பா குறைவை நிறைவாக்குற தேவனே தேவன்பின் ஜீவியத்தில் உள்ள குறைகளை நிறைவாக்கு மன்னிக்க கிருபைதான் பிள்ளைகளை மன்னிக்க பெற்றோரை மன்னிக்க கணவனை மனைவியை மன்னிக்க எங்களுக்கு மேலிருந்து எங்களை நடத்துகிறவர்களை மன்னிக்க எங்களுக்கு கீழே இருந்து பணி செய்கிறவர்களை மன்னிக்க உடன் ஊழியர்கள் உடன் பணியாளர்கள் எல்லாரையும் மன்னிக்க உதவி செய் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் உண்மையாய் மன்னிக்கிற கிருபை ஊற் ஊழியக்காரர்கள் ஒருவருக்கொருவர் ஊழியர்கள் விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் நல்ல ஒரு மன்னிப்பு அந்த மன்னிப்பினால எங்களுடைய இருதயம் நல்ல சுத்தமாகிவிடும் இனி அதிலே ஒரு கரை கூட இருக்கக்கூடாது அப்படி ஒரு மன்னிக்கிற கிருபை எங்களுக்கு தாங்க ராஜா இதோ வாஞ்சையோடு கேட்கிறோம் உண்மையான இருதயத்தோடு நாங்கள் அப்பா சமூகத்தில் கேட்கிறோம் மன்னிக்கணும் நாங்க யார மன்னிக்கலையோ அவங்க எங்க உள்ளத்துக்குள்ள ஒரு பயங்கர பாரமா ஏறி நிற்கிறாரு நாங்க மன்னிக்க மன்னிக்க அவள் எங்க உள்ளத்திலிருந்து வெளியேறி விடுகிறாரு எங்கள் உள்ளம் லகுவாகி விடுகிறது அந்த அதை நாங்கள் இப்பொழுது அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய் சொல்லி ஜெயமீங்க யாராவது அப்படிப்பட்டவள் இருந்தா பேர் சொல்லி மன்னிங்க ஆண்டவரே நான் இந்த ஆளுக்கு மன்னிக்கிறேன் இனி நான் வித்தியாசமா நினைக்கவே மாட்டேன் அவங்க செஞ்சதெல்லாம் அறியாமையினால செஞ்சாங்க கர்த்தரும் அவர்களுக்கு மன்னிங்க நானும் அவங்களுக்கு மன்னிக்கிறேன் அப்படியே உண்மையாக மன்னித்து விடுவோம் பவுல் சொன்னார் நான் யாருக்கு மன்னிக்கிறேனோ அவனுக்கு கிறிஸ்துவின் சன்னிதானத்தில் மன்னித்து விடுகிறேன்னு சொன்னார் இனி மாற்றமே இல்லை என்பது அதனுடைய அர்த்தம் அதே மாதிரி இன்றைக்கு இந்த ஜப வேளையிலே உண்மையாக உள்ளம் திறந்து ஆண்டவரே இத்தனை வருஷமா இந்த ஆள்கிட்ட நான் பகை வச்சிருந்தேன் இன்னைக்கு மனப்பூர்வமா மன்னிச்சிட்டேன் அவர் செய்ததெல்லாம் ரொம்ப தப்பு ஆனா அறியாமையினால செய்தார் தப்பு என்று அறியாம தப்புக்கு தண்டனை வரப்போகுதுன்னு தெரியாம எனக்கு எவ்வளவு பாதிப்புன்னு அவர் புரியாம எல்லாம் அந்த அறியாம தெரியாம புரியாம அதனால நான் பெருந்தன்மையா மன்னிக்கிறேன் ஆண்டவரே போட் செய்ததெல்லாம் இருக்கட்டும் ஆண்டவர் அதை மன்னிச்சிருக்கு அவன் எனக்கு செஞ்ச கஷ்டத்துக்கு நீங்க எனக்கு நன்மையை செய்கிற தெய்வம் உங்களை நான் விசுவாசிக்கிறேன் ஒன்று கெட்டு போகாது யார் எனக்கு தீமை செய்தால் தீமையை நன்மையாய் முடிய செய்கிற கர்த்தர் நீர் ஹல்லேலூயா உம்மிலே நான் பலப்படுகிறேன் உம்மை நான் விசுவாசிக்கிறேன் அதனால என் உள்ளத்தில் இருக்கிற எல்லா பகையும் மாத்திடுறேன் எல்லா வெறுப்பும் மாத்திடுறேன்
எல்லா கசப்பும் மாத்திடுறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பை ஊற்றும் ஐயா, அன்பை ஊற்றும் ஐயா. உங்க அன்பு இல்லாம இதெல்லாம் நாங்க செய்யவே முடியாதப்பா. உங்க அன்பினால் எங்களை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தேங்க் யூ ஜீசஸ். அப்பா சகிக்கிற ஒரு அன்பு தாங்கப்பா. சிலர் தொடர்ந்து தொந்தரவு பண்றாங்க ஆண்டவரே. சில வேளைகள்ல சிலர் நடந்து கொள்ளுகிற முறையே டெய்லி 10 தடவை காயப்படுத்துதப்பா. அவங்க வாய் திறந்தாலே அவங்க பேச்சு எங்களை காயப்படுத்துது. அவங்களுக்கு பேசவே தெரியல. எங்களை எப்படி நடத்தணும்னு அவங்களுக்கு தெரியல. எங்களோட எப்படி பழகணும்னு அவங்களுக்கு தெரியல. ஓயாம காயப்படுத்திட்டே இருக்கிறாங்க. வெறுப்பு ஏத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களையும் சகிக்கக்கூடிய அந்த விலையேறப்பட்ட தேவ அன்பு, அந்த வளமான தேவ அன்பு எங்கள் உள்ளத்தை நிரப்பட்டோம் அப்பா. நல்ல சகிக்கிற உள்ளமா, அப்படி ஒரு மெச்சுவர்டு ஹார்ட் எங்களுக்கு தாங்கப்பா. பிதாக்களின் இருதயம், எதையும் தாங்கும் இருதயம், எதையும் தாங்கும் இருதயம், எல்லாரையும் சகிக்கும் இருதயம். ஆண்டவரே எங்கள் ஜெப வார்த்தைகள் உங்க பாதத்துல வந்து எட்டட்டும். நிச்சயமா எங்கள் சுபாவத்திலே மாற்றம் வரட்டும். எங்கள் உள்ளத்திலே தேவ அன்பு நிரப்பட்டும். இந்த தியாகமும் மன்னிப்பும் சகிப்பும் அதிகமாக எங்களுக்குள் வரட்டும் அப்பா. எங்கள் வேறானவரே, தாவீதின் வேறு எங்களுக்கு இறங்கும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் தி லார்ட். அப்படியே தேவனில் நிலைத்திருக்கும்படி ஜெபிப்போமா. எல்லாரும் தொடர்ந்து உண்மையா சின்சியரா ஜெபம் பண்ணணும். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கறது இல்லை. இன்றைக்கு எந்த வார்த்தையை கேட்டோமோ அதிலே தேவன் வச்சிருக்கிற அந்த கிரியை சித்தம் நமக்குள்ள இன்றைக்கு நடக்கட்டும். இதுக்கு நாளைக்கு ஜெபிப்போம் நினைச்சா மறந்துடுவோம். இப்ப ஜெபிப்போம். ஆண்டவரே நான் உங்கள நிலைத்திருக்கணும்ப்பா. எங்கள் வேறிலே நாங்கள் நிலைத்திருக்கணும். வேறாகிய கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்க உதவி செய்யும். பாடுகள் வரும்பொழுதுதான் நிலைத்திருப்பதில் எங்களுக்கு கஷ்டம் வருகிறது. ஆனா இப்பொழுது பாடுகளிலும் நிலைத்திருக்க கிருபை தாங்கப்பா. தாவீதை போல, தாவீதின் குமாரனாய் வந்த இயேசு கிறிஸ்துவை போல பாடுகளிலும் தேவனோடு நிலைத்திருக்கும்படியாய். எந்த கஷ்டம் வந்தால், எந்த வறுமை வந்தால், எந்த இழப்புகள் வந்தால், எந்த வேதனைகள் வந்தாலும், எந்த வியாதியோ துன்பமோ பலவீனமோ, இயேசுவே உங்கள நிலைத்திருக்கணும். அப்பா பிதாவே உங்கள நிலைத்திருக்கணும். பரிசுத்தாவியின் மூலம் பிதாவோடு குமாரனோடும் ஐக்கியம் உள்ளவர்களாக வாழ எந்த சூழ்நிலையும். பவுல் சொன்னது போல இவைகள் ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது சொன்னாரே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று கேட்டாரே. அது பட்டயமா இருக்கட்டும், பசியா இருக்கட்டும், எந்தவித துன்பமா இருக்கட்டும், அப்படிப்பட்ட ஒரு கிருபை ஊற்றுங்க நாதா. ஒரு ஸ்திரத்தன்மை எங்கள் உள்ளத்திலே தாங்கப்பா. எது நடந்தாலும் இயேசுதான், என்ன வந்தாலும் இயேசுதான், அதுல மாற்றமே இல்லை என்று உறுதியாய் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதுபோல எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவ சித்தத்தில் நிலைத்திருக்கணும். தேவ சித்தத்தில் நிலைத்திருக்கணும், தரித்திருக்கணும். அதுதான் வாழ்க்கையில வெற்றி. அதுதான் வாழ்க்கையில வெற்றி. நம்ம எப்போ தேவ சித்தத்தை விட்டு விலகிட்டோமோ ரொம்ப தோல்வியா முடிஞ்சிடும் பாருங்க. திசை மாறி பயணிச்சிருவோம். திசை மாறி ரொம்ப தூரம் பயணம் போயிட்டா அப்புறம் என்ன நிலைமை? வாழ்க்கையில பல வருஷங்களை வீணா கழிச்சிருவோமே. இன்றைக்கு திருந்துவோம். யோனாவை போல என்னை உமது பாதையில் நீ பிடித்து நிறுத்தி நடத்தணும். நான் தரிசிச்சு போ, நீங்க விடக்கூடாது. என்னுடைய சுயத்தினால, என்னுடைய கீழ்ப்படியாமையினால, என்னுடைய சில ஆசைகளால்
தேவ சித்தத்துக்கு தவறி போகிற நிலைகள் என்னிடத்தில் எது இருக்கிறது, செபிக்கிற ஒவ்வொருவரிடத்தில் எது இருக்கிறது, இப்போதே உணர்த்துங்கப்பா. எங்களை சரிப்படுத்தணும். நாங்க கர்த்தர் எங்களுக்கு வைத்த ஓடுபாதையில கரெக்டா ஓடணும், தேவ சித்தத்தை செய்யணும். அப்பா, இந்த 2020 ஆண்டிலே உம்முடைய சித்தம் எங்களிலே செய்யப்படுவதாக. எங்கள் குடும்பத்திலே வேலைகள், தொழில்கள், ஊழியம், இந்த தேசத்திலே, இந்த மனுகுலத்திலே 2020 ஆண்டிலே தேவ சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதால் உண்மையா இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த மே மாதத்திலே உங்க சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல எங்கள் வாழ்க்கையிலே செய்யப்படுவதால் இந்த உலகம் முழுவதும் தேவ சித்தம் நடப்பதால். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே, இந்த நாளிலே தகப்பனே, ஒவ்வொரு நிமிடமும் அப்பாவுடைய சித்தத்தை செய்ய விரும்பி நிற்கிறோம், தாழ்த்தி படைக்கிறோம். எங்கள் சித்தம் ஒன்றும் வேண்டாம், உம் சித்தம் போதும் இயேசுவே. என் சித்தம் ஏதும் வேண்டாம், உம் சித்தம் போதும் இயேசுவே. ஆண்டவரே, என் உள்ளத்துல நான் வேற ஏதாவது சித்தம் கொண்டாலும் தயவாய் அதை அனுமதிக்காதீங்கப்பா. என்னை என்னிஷ்டத்துக்கு விட்டு விடாதீங்கப்பா. நீங்க என்னை கரம் பிடித்து நடத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. 3வது காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். தாவீதின் குமாரனே, நீர் ஜெயம் கொண்டீர். தாவீது ஒருவனாய் நின்று கோலியாத்தை ஜெயித்தான். தாவீதின் குமாரன் ஒருவராய் நின்று சாத்தானை ஜெயித்தீர். எங்களையும் எந்தெந்த காரியத்திலே தனியாய் நின்று போராட, யுத்தம் பண்ண, உழைக்க நீர் வைத்திருக்கிறீரோ அப்பா, அதிலே உண்மையாக நாங்கள் சரியாய் கிரியை செய்ய உதவி செய்யும், சோர்வுகளை மாற்றும். ஒத்துழைக்காத மக்கள் மேல் இருக்கிற அந்த மனவேதனைகள் அல்லது கோபங்கள், எரிச்சல்கள் எல்லாம் மாற்றி போடுங்க. நாங்கள் எங்களுடைய காரியத்தை சின்சியரா செய்ய, எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து செய்ய, 2 மைல் பயணம் செய்ய, ஓ எங்களுக்கு கிருபை தாரும், கிருபை தாரும். எப்படி ஆயிலும் நாங்கள் எதுல ஜெயம் கொள்ளணும் நீங்க எதிர்பார்க்கீங்களோ அதில் நாங்கள் ஜெயம் பெற்று ஆகணும். குடும்பத்தில் ஜெயம் பெறணும், தொழில் வேலையில ஜெயம் பெறணும், ஊழியத்தில் ஜெயம் பெறணும், படிப்புல பிள்ளைகள் ஜெயம் பெறணும். அப்பா, ஜெயம் தாரும். ஜெபத்தில் ஒரு ஜெயம் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுபாவ சீர்திருத்தத்தில் ஒரு ஜெயம் வரணும். எல்லா பகுதியிலும் ஜெயம் வரணும், ஜெயம் வரணும். சாத்தானுடைய கிரியைகள், இருளின் ஆயுதங்கள், மந்திரவாத பில்லிச்சூனிய கிரியைகள், சதி திட்டங்கள், மதவாதிகளின் கிரியைகள், தீவிரவாதிகளின் கிரியைகள், மந்திரவாதிகளின் கிரியைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து நின்று ஜெயம் சிறக்கும்படியாய், புதிய வல்லமாய், புதிய அபிஷேகம், ஒரு மன திட்டம் நான் ஜெபிப்பேன். யார் ஜெபிக்காட்டாலும் நான் ஜெபிப்பேன், யார் கூட நிக்காட்டாலும் நான் செய்வேன். என் இயேசு என்னோடு இருப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அந்த அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க. ஜெயத்தின் அபிஷேகம், ஜெயத்தின் அபிஷேகம். ஓ ரபா பாபா பா லபக்க பாலா ஷிகர துர தல துர ஷமன தல. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், 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 சோதரம். ஊலபா கபலா ஷலபா ரபதரா சந்தரா துரம் அவுரியா கபலா ஷலபா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். இப்பொழுது ஒரு காரியத்துக்காக ஜெபித்து நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். அதாவது, இந்த காலகட்டத்திலே தேவ கோபம் உலகமெங்கும் பயங்கரமாக செலபுரளையும் போல வந்து கொண்டிருக்கிறது.
அக்கினி பற்றி பிடிப்பது போல வந்து கொண்டிருக்கிறது. இந்த தேவ கோபம் மாற நம் தேவ சமூகத்தில் கெஞ்சி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரம் இந்த தேவ கோபத்துக்கு மனுஷனை ஆளாக்குனது யார்? சாத்தான். பிசாஸ் ஏதேனிலே செய்த கிரியை இன்னைக்கும் செஞ்சிட்டே இருக்கிறான். ஏவாளுக்குள்ள பாவத்தை போட்டு பாவம் செய்ய தூண்டி விட்டுட்டு ஏவாளையும் ஆதாமையும் தேவ கோபத்துக்கு ஆளாக்கி விட்டுட்டான். தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாரு. அதே தாங்க அவன் இன்னைக்கும் செய்யறான். மனுகுலத்துல பாவத்தை ஊட்டி 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 பெருகி விட்டு இன்னைக்கு தேவ கோபம் மனுகுலத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பொல்லாத சாத்தானுடைய கிரியை அழிக்கப்படும்படி நாம ஜெபிக்க போறோம். ஒரு பக்கம் தேவனுடைய கிருபைக்காய் கெஞ்சுகிறோம், இன்னொரு பக்கம் பாவத்தை தூண்டி தூண்டி இன்னும் மனசை இருதயத்தை கடினப்படுத்தி இன்னும் இன்னும் துணிகரத்துக்குள்ளே நடத்தி தேவ கோபத்தினால இன்னும் அநேகர் அழிய வேண்டும் என்று சாத்தான் கங்கணம் கட்டி கிரியை செய்து கொண்டிருக்கிறான். இந்த பொல்லாதவனோடு இப்பொழுது எதிர்த்து நின்று ஜெயமெடுக்கிற காரியம் நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் சோமனோமா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்கள் அல்லது தேசவாசிகள், உலக ஜனங்கள், இவங்க எல்லார்கிட்ட இருக்கக்கூடிய பாவங்கள் தேவன சமூகத்துல மன்னிக்கப்படணும். இதை தூண்டி விடுகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழிக்கப்படணும்னு சொல்லி எல்லாரும் என்னோடு சேர்ந்து சோமனோ வசனத்தின் அடிப்படையில இந்த ஜபத்தை பண்ண விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21:8 ஒரு பட்டியல் போட்டிருக்கு. அந்த பாவம் செய்கிறவர்கள் எல்லாம் அக்னியும் கந்தகம் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் சொல்லியிருக்கு. அந்த லிஸ்டுக்காக இப்ப எல்லாரும் சோமனோ, ஆண்டவரே சேர்ந்து சோமனோ, ஆண்டவரே ஆமீன். அக்னி கடலிலே பங்கடைவார்கள். பயப்படுகிறவர்கள், அவிசுவாசிகள், இவர்களெல்லாம் அக்னி கடலிலே பங்கடைவார்கள் போட்டிருக்கேப்பா. ஆண்டவரே உம்மை பின்பற்ற பயப்படுகிறவர்கள், உம்முடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிய பயப்படுகிறவர்கள், இவர்கள் தங்கள் வாய்ப்பை இழக்கும் பொழுது அக்னி கடலுக்கு போவார்களே. இப்படிப்பட்டவைகளை தூண்டி விடுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறோம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிய விடாமல் பயங்களை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், பயத்தின் ஆவி, பயத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் மக்களை விட்டு ஓடட்டும், மக்களுக்குள் ஒரு விடுதலை வரட்டும். அவிசுவாசங்கள், யாரோ சொன்ன பொய்ய விசுவாசிக்கிறான், தேவனுடைய சத்தியத்தை மெய்ய விசுவாசிக்கல, இந்த மாதிரி ஒரு அவிசுவாசத்தை பிசாசு தூண்டி விட்டு கொண்டிருக்கிறான். உலகம் முழுசும் திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள் இன்னைக்கு அவிசுவாசத்தினாலே அழிந்து கொண்டிருக்கிறார்கள், அக்னி கடலுக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை ரட்சகர் என்று விசுவாசிக்க முடியல. மனுஷனால் உண்டாக்கப்பட்ட வஸ்துகளை, தோற்றங்களை பார்த்தது தெய்வம் என்று விசுவாசிக்கிறார். ஆண்டவரே அவிசுவாசத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் அமை அருவருப்பான பாவங்கள், ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், மனிதனும் மிருகமோ என்று சொல்லுகிற அவலட்சணமான உறவுகள், கெட்ட நடக்கைகள், ஒழுங்கற்ற கிரியைகள், ஹோமோசெக்சுவாலிட்டி, அருவருப்பான பாவத்தை விசாசானவன் தூண்டி 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 பயங்கரமான அழிவுக்குள்ளே ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கிறான். என் தேவனே இந்த பிசாசின் கிரியை அழிவதாக. மக்களை அருவறுப்புகளுக்குள் கொண்டு நடத்துகிற பொல்லாத அசுத்த ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், பெரிய ஒரு நெட்வொர்க்காக இருந்து வேசித்தன விபச்சாரம் செய்கிறார்கள். எங்கள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ தேசங்களில் இப்படிப்பட்ட பயங்கரங்கள், இவைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத அசுத்த ஆவிகள், காம விகாரத்தை உண்டு பண்ணுகிற சபிக்கப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அவருடைய கிரியைகள் அழிக்கப்படுவதான். கொலைபாதகங்கள், தொட்டதுக்கும் பிடிச்சதுக்கும் கொலை, ஒரு விஷயம் இல்லை அதுக்கு கொலை, கௌரவ கொலை,
ஆணவ கொலை, கூலிக்காக கொலை, என்னென்ன கொலைவாதம், இரத்த பழிகளால் தேசத்தை நிரப்புகிறார்கள், தங்கள் வாழ்க்கைகளை அழிக்கிறார்கள். இயேசுவே, இந்த கொலைவரி ஆவிகள், தற்கொலையை தூண்டுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் அவருடைய கிரியைகள் அழிவதாக. உலாபா கபா ஷலா துரா துலாபா கபதலா ஷலமௌரியா, இயேசுவின் நாமத்தில் இந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அழிந்து மக்கள் விடுதலை பெறணும், தேவ கோபம் நிறுத்தப்படணும் ஜெபிக்கிறோம். சூனியக்காரர்கள், விக்கிரகாராதனைக்காரர்கள், பொய்யர்கள், சூனியம் வைக்கிறவன், மந்திரவாத கிரியைகளை செய்கிறவன், இவங்களை எல்லாம் இதுல வளர்த்தி விடுகிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் அழியட்டும், மந்திரவாதத்துடைய சக்திகள் அழியட்டும். அவனை பலப்படுத்துகிற அந்த பொல்லாத ஆவிகள், அவனுக்கு அற்புதங்களை செய்யற பொல்லாத ஆவிகள், ஜனங்களை வஞ்சிக்கிற பொல்லாத ஆவிகள், இயேசுவின் நாமத்தில் அவளுடைய கிரியைகள் அழியட்டும் என்று சொல்லுகிறோம். விக்கிரகாராதனையை தூண்டி 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 விடுகிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டு எங்களுடைய ஜெபம் உங்க வல்லமையான ஒரு கிரியைக்கு ஏதுவாக மாறட்டும். ராஜா கிரியை செய்யுங்க நாதா, கிரியை செய்யுங்க நாதா. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:9, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை? வேசி மார்க்கத்தார், வேசி மார்க்கம், வேசி மார்க்கம், மதத்திலே விபச்சாரம், மதத்திலே கலப்படம், கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகிற மக்கள் கிறிஸ்துவுக்கும் உலகத்துக்கும் ரெண்டுக்குமாக அடிமைப்பட விரும்புகிறார். இது ஒரு பொல்லாத ஒரு பாவம். வஞ்சிக்கப்படாதிருங்கள், ஏமாந்து போகாதிருங்கள். யாரும் தன்னுடைய பந்தய பொருளை இழந்து போகாதபடி, உலகத்தின் ஆவி, உண்மையான தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிற உலகத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் அவருடைய கிரியை அழியட்டும். விக்கிரகாராதனைக்காரர்கள், விபச்சாரக்காரர்கள், சுய புணர்ச்சிக்காரர்கள், ஆண் புணர்ச்சிக்காரர்கள், ஆண்டவரே இந்த பேர் சொன்ன பாவங்களில் ஈடுபட்டிருக்கிறவர்களை மன்னித்து விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவைகளை தூண்டி விடுகிற பொல்லாத அந்தகார ஆவிகளை, அதனுடைய கிரியைகளை கர்த்தர் அழிக்கும்படி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு தேசம் கெட்டு போய் கிடக்கிறது. சின்ன பிள்ளைகளை கூட வாழ விட மாட்டேங்கிறான். அவ்வளவு தூரம் பிசாசானவன் இந்த மாதிரிப்பட்ட மாமிச இச்சைகளை பயங்கரமா தூண்டி விட்டு விட்டான். சிறுவர் முதல் வயோதிபர் வரைக்கும் பயங்கரமா இந்த தீ பற்றி எரிகிறது. ஆண்டவருடைய பரிசுத்தம் தேசத்தில் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். அத்தனை தேவ கோபத்துக்கும் இப்படிப்பட்டவைகள் தானே காரணம். அப்பா, இந்த பொல்லாத ஆவிகள் இந்த பாவங்களை தூண்டி தூண்டி வளர வைத்து விட்டது. உங்களுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். திருடர்கள், திருடர்கள், பொருளாசைக்காரர்கள், கொள்ளைக்காரர்கள், இன்னைக்கு திருட்டு, கொள்ளை, லஞ்சம், ஊழல் எல்லாம் இந்த கேட்டகரி தான். பொருளாசை, ஓ இவைகளை தூண்டிவிட்டு, பணவரியை தூண்டிவிட்டு தேசமே கெட்டு போய் கிடக்கிறது, ஆட்சிகள் கெட்டு போய் கிடக்கிறது, அரசியல் கெட்டு போய் கிடக்கிறது, தனி மனித வாழ்க்கைகள் கெட்டு போய் கிடக்கிறது. பொல்லாத பிசாசு இப்படிப்பட்ட பண ஆசைகளை, பொருளாசைகளை, பெரியவனை ஆக வேண்டும் என்ற ஆசைகளை தூண்டி தூண்டி அநேகரை கெடுத்து தேசங்களையே கெடுக்கிறது. இயேசுவே, இந்த பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். லுபா காத்து நமௌஷலார் யாதராஷலா. ஹல்லேலூயா. வெறியர், உதாசினர், வெறித்தனம் எதுலையும் வராதபடி, எதுலையாவது வெறிய கிளப்புறான். ஒண்ணும் இல்லட்டா, கர்த்தருக்குள்ள வளர்ந்தா உபதேசத்துல வெறிய கிளப்பி விடுற, அன்புடன் சத்தியத்தை கைக்கொள்ள உதவி செய்யும்,
மாம்சத்தில் உபதேசத்தை கை கொண்டு வெறி பிடித்தவர்களாய் மாறாதபடி காத்துக்கொள்ளும். அப்படி அநேகர் தங்களுடைய பந்தய பொருளை இழந்து விட்டார்கள், தங்களுடைய ஓட்டத்தை மாற்றிக்கொண்டார்கள், துருபதேசத்தில் போயிட்டார், உபதேசத்துக்காக சண்டை போடுறவர்களா மாறிவிட்டார்கள், உதாசினர்கள், ஃபவுல் டாங்க், நாவினாலே தீமை செய்கிறவர்கள், அவள்தான் உதாசினம், அவதூறு பண்ணுகிறவர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிறவர்கள், பிறரை காயப்படுத்துகிறவர்கள், பிறரை அழிக்கும்படி பேசுகிறவர்கள், உதாசினக்காரர். இயேசுவே, இவைகளை தூண்டி விடுகிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் அந்த கிரியைகளை அழிக்கும்படி ஜெபிக்கிறோம். எத்தனையோ சபைகளை உடைத்தது இந்த பொல்லாத ஆவி, எத்தனையோ விசுவாசிகளை பின்மாறச் செய்தது இந்த பொல்லாத ஆவி, எத்தனையோ ஊழியர்களை கண்ணீர் விட வைத்தது இந்த உதாசீனத்தின் ஆவி, நாவினால் வந்த பயங்கரங்கள், இந்த பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை அழிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அக்னி கடலுக்கு போவார்கள் என்று ஒரு பட்டியலை சொல்லி இருக்கிறீர், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள் என்று ஒரு பட்டியலை சொல்லி இருக்கிறீர், இந்த பாவ பட்டியல்கள் எல்லாம் ஆண்டவர் கோபத்தை உண்டாக்கி இருக்கிறது. இன்றைக்கு அந்த பயங்கரத்தை நாங்கள் உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். கிருபையா இறங்கி மன்னிச்சு மன்னிச்சு தயவு கூர்ந்து அப்பா, இந்த தேவ கோபம் மாற, கொள்ளை நோய் நிறுத்தப்பட, எல்லாருக்கும் நன்மை உண்டான், அது மட்டுமல்ல இந்த பொல்லாத பிசாசனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு அநேகர் விடுதலை அடைய, அநேகர் இயேசுவை பின்பற்ற சாட்சிகளாய் மாற கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, நாங்கள் உம்மை மறுபடியும் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்தருளும், ஆசீர்வதியும், கிருபையினால் நிரப்போம், தேவ அன்பினால் அளவில்லாமல் நிரப்பி, மன்னிப்பினாலும் சகிப்பினாலும் தியாகத்தினாலும் நிரப்போம், கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் நிலைநிறுத்தி பாடுகள் நடுவிலும் நிலை நிற்க, தேவ சித்தம் செய்வதில் நிலை நிற்க உதவி செய். எங்களுக்கு வைத்திருக்கிற போர்களில் நாங்கள் போராடி ஜெயம் பெறும்படி கிருபையும் பலனும் தார். முழங்கால் யுத்தம் பலம் கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்யும். இப்பொழுது ஜபித்த பலவிதமான பாவங்களை பிசாசானவன் தூண்டிவிட்டு அநேகரை அக்னி கடலில் கொண்டு போய் கொண்டிருக்கிறான். இந்த பாவ கிரியைகள், இதை தூண்டுகிற பிசாசின் கிரியைகள் உலகம் முழுவதிலும் தணிந்து போகட்டும். எங்கள் ஜபத்தை கேட்கிற தேவன் கிரியை செய்யும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். நீர் மகிமைப்படுவீரால் இந்த இணைப்பில் இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் கிருபையை ஊற்றி ஆசீர்வதியும் சகலத்திலும் மேன்மையாய் நடத்தும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சுநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் இத்தலைமுறையில் நம்மோடு வாழுகிற சகல மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, சுகமாயிருப்பீர்களாக, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, ஆமேன்.